வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பத்மா பத்ம சரோ மத்யே ப்ரசன்ன வதனே க்ஷண ப்ராதுனாசீத் ஜகன்நாதம் பஷ்யந்தீம் பிரிய தர்ஷன. பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே. ஸ்ரீமதே ஸ்ரீசைல பூர்ணாய நம. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. சுவாமி தேசிகனுடைய இந்த திருவேங்கடமலை விஷயமான பாசுரத்திலே இன்றைய தினம் நான்காவது வரியான தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்ற வரியினுடைய அனுபவம். தெளிந்த, கலக்கமில்லாமல் குழப்பம் இல்லாமல் ஆச்சரியமா பல பலான்னு தெளிந்திருக்கக்கூடிய பெரும் அப்படின்னா பெருமையுடைய மகிமை வாய்ந்த ரொம்ப பிரபாவங்கள் சிறப்புகள் நிறைந்த தீர்த்தங்கள், எம்பெருமானுடைய தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. செறிந்த அப்படின்னா மொய்த்து கிடக்கும்னு சொல்றாப்பல நிறைய தீர்த்தங்கள், எங்க பார்த்தாலும் ஒரே தீர்த்தமயம். இந்த மலையே தீர்த்தமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை தீர்த்தங்கள் மலையிலே. அதனால தான் நிறைந்தன்னு சொல்லாம செறிந்த அப்படின்னார். ஒரு இனிப்பு பலகாரத்தை வச்சோமானா அதுல எப்படி ஈக்களோ இரும்புகளோ அப்படியே மொய்ச்சுன்னு இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த மலையில தீர்த்தங்கள் மொய்த்து கிடப்பதனாலே செறிந்த அப்படின்னு ஆச்சரியமான பதத்தை சுவாமி இங்கே பிரயோகப்படுத்தினார். ஆக ஆச்சரியமான தீர்த்தங்கள் எல்லாம் இந்த மலையிலே நிறைய உண்டு அப்படின்றதா சுவாமி இந்த வரியினால தெரிவிக்கிறார். தெளிந்த அப்படின்ற சப்தத்துக்கு சாக்ஷாத் சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ரமணீயமான அப்படின்னு ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். ரமணீயமான, ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்கிறபடி பிரசன்னங்களான ரமணீயம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே வால்மீகி பகவான் பரத்வாஜ மகர்ஷியை பார்த்து ஒரு வாக்கியம் சொல்றார். ஒரு ஆச்சரியமான ஒரு தடாகம் சுத்தி நன்ன மரங்கள்லாம் ஆச்சரியமா வளர்ந்து செழித்திருக்கக்கூடிய பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்திலே ஆச்சரியமான ஒரு தெளிவான தடாகம், ஒரு அப்பழுக்கில்லாத பரம பவித்திரமான தடாகம். அந்த தடாகத்தை காண்பித்து ரிஷி சொல்றார், அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்னு சாதிக்கிறார். ஓ பரத்வாஜனே, இந்த தீர்த்தத்தை பார்த்தையா, சத்துக்களுடைய மனசு போல எவ்வளவு தெளிவா இருக்கிறது பார்த்தியா. சத்துக்கள்னு சொல்லக்கூடிய மகான்கள் எந்த ஒரு பாபமும் இல்லாமல் எந்த ஒரு கலக்கமோ கோபமோ தாபமோ பாபமோ எதுவும் இல்லாமல் எப்படி தெளிந்த மனசோடே நிச்சிந்தையா இருக்காளோ அந்த மாதிரி இந்த தீர்த்தம் பலபலன்னு இருக்கு பார்த்தியா. இந்த தீர்த்தத்தை பார்த்தா சத்துக்களுடைய மனசு இப்படிதான் இருக்கும்னு தெரியறது. சத்துக்களுடைய மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தீர்த்தம் இருக்கிறது. இதுல ஏதானும் ஒரு சேரோ ஒரு கலங்களோ ஏதானும் இருக்கிறத பார்த்தியா, எத்தனை அழகா இருக்கு பார்த்தியா. இந்த மாதிரியான பவித்திரமான தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினா அந்த சத்துக்களினுடைய மனசு போல நம்ம மனசு கூட அத்தனை தெளிவாகிவிடும் அப்படின்றதா சாதிக்கிறார். அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தை இங்கு சாக்ஷாத் சுவாமி உதாகரித்து ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்கிறபடியே பிரசன்னங்களான தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்னு சாதிக்கிறார். முதல்ல தீர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சாதாரணமா தீர்த்தம் அப்படின்ற சப்தத்தை நாம பல முறை யூஸ் பண்றோம், ஒரு நாளைக்கு பல முறை பயன்படுத்துறோம். பொதுவுல சாமான்யமா தீர்த்தம் அப்படின்னா ஜலம் அப்படின்ற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். ஸ்நானம் பண்றதுக்கு தீர்த்தமாடுறதுன்னு சொல்றோம், சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பெருமாள் தீர்த்தத்துக்கும் தீர்த்தம்னு தான் பெயர். பெருமாளுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள் சமர்ப்பித்த பிரசாதமான தீர்த்தமோ இல்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தமோ எதுவாக இருந்தாலும் பகவத் சம்பந்தம் உள்ள பகவத் பிரசாதமான ஜலத்துக்கு தீர்த்தம்னு பெயர். அதை பெருமாள் தீர்த்தம்னு விசேஷமா சொல்றோம். ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீபாதுகா ஆராதனம் பண்ணின தீர்த்தத்தையும் ஜலத்தையும் சரி, விபவத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுடைய திருவடிகளை அலம்பின ஜலத்தையும் சரி ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பல பதங்களினாலே பல அர்த்தங்களிலே அந்த தீர்த்தம் அப்படின்ற சப்தத்தை பயன்படுத்துறோம். இதுக்கும் மேல புண்ணிய தீர்த்தங்களுக்கு தீர்த்தம்னு பெயர்.
ஒரு கோவிலினுடைய புஷ்கரணியோ இல்ல ஒரு திவ்யதேசத்திலே ஒரு புண்ணிய கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நதியோ ஒரு தடாகமோ ஒரு சுனையோ ஒரு அருவியோ இப்படி இருக்கக்கூடியதானதுக்கு தீர்த்தம்னு பெயர். முதல்ல தீர்த்தம்னா என்ன அப்படின்னு அர்த்தம் பார்க்கணும். இந்த இடத்துல தீர்த்தம் அப்படின்னா தரதி இதி தீர்த்தகா, எது தாண்டி விக்கிறதோ அதுக்கு தீர்த்தம்னு பெயர். தரத்தின்னா தாண்டு விப்பதுன்னு அர்த்தம். எங்க தாண்டு விக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள்ல இருந்து நம்மளை தாண்டு விக்கிறது எதுவோ அது தீர்த்தம். பாபம் பண்ணினதுனால உழண்டு இருக்கிற சம்சாரத்தில இருந்து எது நம்மளை தாண்டு விக்கிறதோ அது தீர்த்தம். தரதி இது தீர்த்தகா, பாபத்தில் இருந்தோ சம்சாரத்தில் இருந்தோ நம்மை தாண்டு விப்பது தீர்த்தம். அந்த தீர்த்தம் எப்படி தாண்டு விக்கிறது? அதனுடைய புண்ணியத்தினாலே, அதனுடைய மகிமையினாலே, அதனுடைய பிரபாவத்தினாலே அந்த தீர்த்தத்தை கண்ணால பாக்குறவாளுடைய பாபங்கள் போறது. அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறவா, அதுல தீர்த்தம் ஆடுறவா, அதுல விசேஷமா அந்த தீர்த்தத்தை பிராசனம் பண்ணி சாப்பிடுறவா, இன்னும் சில வசந்த தீர்த்தங்களான அந்த தீர்த்தங்களினுடைய பெயரை உச்சரிக்கிறது மாத்திரத்தினாலேயே கூட அந்த பாபத்தில இருந்து சம்சாரத்திலேருந்து தாண்டி இருக்கக்கூடிய வசந்த தீர்த்தங்கள் எல்லாம் கூட உண்டு. இந்த தீர்த்தங்களுக்கு இந்த பிரபாவம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒண்ணு பகவத் சம்பந்தத்தினாலே அல்லது பாகவத சம்பந்தத்தினாலே அல்லது பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் ரெண்டும் கலந்தபடியினாலே வந்த பெருமை இது. ரிஷி துஷ்ட ஜலம் தீர்த்தம் அப்படின்றதா ஒரு வாக்கியம் உண்டு. ரிஷிகள் மகான்கள் ஆச்சாரிய புருஷால் இவாள்லாம் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில கூட அவ மூழ்கி தீர்த்தமாடி அவ அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருந்தாளானா, அவ எழுந்தருளி இருந்த காலத்துல அவளுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே அவளுடைய திருவடி சம்பந்தத்தினாலே அந்த சாதாரண ஒரு நீர்நிலை கூட ஒரு தீர்த்தமாகிறது. அதான் ரிஷி துஷ்ட ஜலம் தீர்த்தம். மகான்களுடைய ரிஷிகளுடைய திருவடி பட்டதினாலே சாதாரண ஜலம் கூட தீர்த்தமாகி விட்டது. அந்த மகான்கள் எப்படி அவர்களுடைய குணங்களினாலே, அவர்களுடைய விசேஷத்தினாலே, அவர்களுடைய உபதேசங்களினாலே மத்தவால பாபங்கள்ல இருந்து சம்சாரத்துல இருந்து தாண்டு விக்கிறாளோ, அப்படி அவ திருமேனி திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தம் கூட தாண்டு விக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல அதுக்கும் தீர்த்தம் அப்படின்னு பெயர். தரதி இது தீர்த்தகா. அப்படி பார்த்தா தீர்த்தங்கள்ல வசந்த தீர்த்தம் அப்படின்னு எத்த சொல்லணும் அப்படின்னா, எத்த சொல்லணும்ன்றது கூட தப்பு, யார சொல்லணும் அப்படின்னா பெருமாளை சொல்லணும். ஏன்னா பெருமாள் தான் எல்லாரையும் பாபத்திலேருந்து சம்சாரத்திலேருந்து தாண்டு விப்பவன். குறிப்பா திருவேங்கடமுடையான். அவன் எப்படியெல்லாம் திருவேங்கடமுடையானோ திருவேங்கட மலையோ நம்முடைய பாபங்களை எல்லாம் பொசுக்கி நமக்கு ஐஸ்வர்யத்தை அளித்து மோட்சத்தையும் தந்து எப்படி நம்மளை சம்சாரத்திலேருந்து கரை சேர்க்கிறான் அப்படின்னுட்டு போன ரெண்டு உபன்யாசங்கள்ல நின்று அனுபவித்தோம். ஆகையினால அந்த திருவேங்கடமுடையான் தீர்த்தன், அவனே தீர்த்தம். சுவாமி நம்மாழ்வாரும் கூட திருவாய்மொழியில ஆச்சரியமா ஒரு பாசுரத்துல அருளி செய்கிறார், தீர்த்தனுக்கு அற்றபின் மற்றோர் சரணில்லை என்று எண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனன் ஆகி செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்துள் இவை பத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. ஆழ்வார் இதுல என்ன விஷயம் சொல்றார் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சாதிக்கிறார். ஒன்னு, இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் அத்தனையும் தீர்த்தங்கள் அப்படின்னு விட்டார் ஆழ்வார். செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்துள் அப்படின்னு சாதிச்சுட்டார். பாடல்கள் ஆயிரத்துள், பாக்கள் ஆயிரத்துள்னு சாதிக்கல. ஆழ்வார் சாதித்த பாசுரங்கள் 1102 தீர்த்தங்களாம். ஒரு பாசுரத்தை சொன்னால் கூட நம்முடைய பாபத்தை தாண்டுவித்து, நம்முடைய சம்சாரத்தை தாண்டுவித்து, எம்பெருமானுடைய திருவடி ஆகிற மோட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வசந்த ஒரு பரம பவித்திரமான தீர்த்தம் ஆழ்வாருடைய பாசுரம். ஆக இந்த 1000 பாசுரங்களுமே தீர்த்தங்கள். அந்த 1000 பாசுரங்களிலே குறிப்பா இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் தினமும் சொல்றாளோ அவளுக்கு என்ன பலன் தெரியுமோ, இது ஆழ்வார் சொல்ல வரக்கூடிய ரெண்டாவது விஷயம். என்ன பலன் அப்படின்னா, இவை பத்தும் வல்லார்களை தேவர், தேவர் அப்படின்னா இங்க இந்திராதி தேவதைகள் கிடையாது, ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவர்களான அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள் விண்ணவர் அப்படின்னு அவளுக்கும் பெயர். அவளை சொல்றார் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. இப்படி இந்த 10 பாசுரங்களை ஆச்சரியமான ஒரு ஈடுபாட்டோட எவன் ஒருத்தன் தினம் சொல்றானோ, அவன் தன்னுடைய சம்சாரம் முடிந்து இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி சிவை குண்டத்துக்கு போனானா, அங்கே இருப்பவர்களான அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள் எல்லாம் கூட, நித்தியசூரிகள் எல்லாம் கூட தங்களுடைய தேவிமார்களிடத்திலே அவாவா தர்மபத்தினி இடத்திலே சொல்லுவாளாம், இந்த வரையர் பத்தியா இந்த சுவாமி இவரை பார்த்தாலே பாபம் போகும்,
இவரை பார்த்தாலே சம்சாரத்தை கடந்துடலாம். இவர் அவ்வளவு பவித்திரமானவர். இந்த இடத்துல தீர்த்தங்களே அப்படின்றதுக்கு பவித்திரமே அப்படின்னு அர்த்தம். இந்த சுவாமி வந்து தீர்த்தர், அதாவது பவித்திரமானவர் இவர். ஏன் அப்படின்னா, ஆச்சரியமா இந்த 10 பாசுரத்தை தினம் சொல்லிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாளாம். அதாவது நாம ஒருத்தரை கொண்டாடுறதுன்றது விசேஷம் இல்லைன்னு இல்ல, அத்த காட்டிலும் எது விசேஷம் அப்படின்னா, நமக்கு முக்கியமானவாளிடத்துல இன்னொருத்தரை காட்டி நாம சொல்றோம்னா அதை எந்த எத்தனை தூரம் நாம வந்து ஒசந்து அனுபவிக்கிறோம் அப்படின்றது, எத்தனை தூரம் அவளை ஒசந்து நாம மனசுல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியப்படுத்துற விஷயம் அது. அதனாலே தான் வந்து இவாள்லாம் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இருந்தா இவாள்லாம் தூயவர்கள் பவித்ராள் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறது போராதுன்னுட்டு தன்னுடைய தர்மபத்திரிகளுக்கும் சொல்லி இவாளுடைய பிரபாவத்தை தெரியப்படுத்துவாளாம். அப்பேற்பட்ட ஒசந்த தீர்த்த சப்தத்தினாலே சொல்லப்பட்டவை நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள். இங்க தீர்த்தம் அப்படின்னா பவித்திரம்ன்ற அர்த்தமும் உண்டு, தூய்மைப்படுத்துவதுன்ற அர்த்தமும் உண்டு. பாபங்களை கழுவி தூய்மைப்படுத்துகிறது, அதனால் சம்சாரத்தை தாண்டிவிக்கிறது அப்படின்றதாகவும் அர்த்தம். ஆக நம்மாழ்வார் திருவாய்மொழி மொத்தமும் தீர்த்தங்கள். இப்ப சுவாமி தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்னுட்டு மலையில எக்கச்சக்கமான தீர்த்தங்கள் இருக்கிறதா சாதித்திருக்கார். அப்படி ஆழ்வார்களும் பாடியிருக்காளான்னா நிறைய பாடல்கள் உண்டு. குளிரருவி வேங்கடத்தென் கோவிந்தன் குணம் பாடி, குளிரருவி வேங்கடம், சிலு 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 சிலுன்னு எப்பவும் குளிர்ச்சியாக பொங்கி வழியக்கூடிய அருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கடமலை, அங்கே சேவை சாதிப்பவன் கோவிந்தன், குளிர் அருவி வேங்கடம். சுவாமி குலசேகர பெருமாளும் கூட தம்முடைய பாசுரத்திலே கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோணேரி அப்படின்னா புஷ்கரணின்னு அர்த்தம். மலையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய தீர்த்தத்துக்கு சுவாமி புஷ்கரணின்னு திருநாமம். அத்த தெலுங்கு பாஷையில கோணேரு அப்படின்னு சொல்லுவா. கோணோட்டிலோ ஸ்நானம் சேசாவா அப்படின்னா சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடினியான்னு அர்த்தம். அந்த கோணேரியில வாழக்கூடிய குறுகாய் பிறப்பேனே, அந்த புஷ்கரணி ஜலத்தை சாட்டுண்டு அந்த புஷ்கரணி சம்பந்தத்தை விரும்பி அதிலேயே வாழக்கூடிய ஒரு கொக்காக நான் புறக்க மாட்டேனா அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். இப்ப ஆழ்வார் கோணேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்கரணியை இங்கே குறிப்பிடுகிறார். இதுக்கு முன்னாடி பாசுரத்துல அருவின்னு சொல்லக்கூடிய அருவி வடிவத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தை குறிப்பிட்டார் ஆழ்வார். இதே குலசேகர பெருமாள் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதையுடையனாவேனே. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை, எங்கேயும் தேன் நிறைந்திருக்கக்கூடிய புஷ்பங்கள் புஷ்பித்து ரம்யமாக இருக்கக்கூடிய புஷ்ப வனங்கள் நந்த வனங்கள் இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே நிறைய சுனைகள் உண்டாம். இந்த பாறையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சுனைகள் நிறைய உண்டு. அந்த சுனையில நான் வந்து மீனா பிறந்து திருவேங்கட மலையை அனுபவிச்சுண்டு மலையிலே இருக்க மாட்டேனா அப்படின்னு ஆசைப்படுறார். ஆக சுனைன்னு சொல்லக்கூடிய தீர்த்த ரூபத்தை ஆழ்வார் இங்கே கொண்டாடுகிறார். திருவேங்கடமலை மேல் காணாராய்ப்பாயும் கருத்துடையனாவேனே. காணாறு கான் காணகம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். இந்த திருமலை காட்டுல இந்த சேஷாச்சல காடு அடவிகள் இருக்கக்கூடிய காட்டாறுகள்லாம் பாயறதோ இல்லையோ, அந்த ஆறாவது நான் மாறமாட்டேனா, பெருமாளுடைய திருமேனி முழுக்க அப்படி தவழ்ந்து வரமாட்டேனான்னுட்டு அத்தனை ஆசையோட திருவேங்கட மலை மீது ஒரு அனுபவம் ஆழ்வாருக்கு. இது குலசேகர பெருமாளுடைய அனுபவம். சுவாமி திருமங்கை ஆழ்வார் கலியன் பொங்குநீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே. அவர் சுனையா இருக்கக்கூடிய தீர்த்தத்தை குறிப்பிடுகிறார். இன்னும் ஆச்சரியமா எல்லா பாசுரங்களுக்கும் மகுடம் வைத்தார் போலே கலியன் ஆச்சரியமா ஒண்ணு சாதிக்கிறார். தீர்த்த நீர்த்தடம் சோலை சோழ் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த திருவேங்கடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு தன்னுடைய மனசை பார்த்து ஆழ்வார் உபதேசம் பண்றார். திருவேங்கடம் அடை நெஞ்சமே, மனமே அப்படி இப்படி அலப்பாஞ்சுன்னு இருக்காதே, திருவேங்கடத்துக்கு போய் சேரும்னுட்டு ஆழ்வார் தன் மனசுக்கு உபதேசம் பண்றார். அந்த திருவேங்கடம் எப்பேற்பட்ட திருவேங்கடம் அப்படின்னா தீர்த்த நீர்த்தடம் சோலை சூழ் திருவேங்கடம். இன்னைக்கும் திருவேங்கட மலையில நடந்து போறச்ச குறிப்பா மலைக்கு மேல பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்தங்கள் ஆகாசகங்கா பாப விநாசம் இப்ப ஏற்பட்ட இடங்களுக்கெல்லாம் அப்படி நம்ம காலார நடந்து போய் பார்க்கிறச்ச நல்ல வெயில் காலங்கள்ல மலையினுடைய பாறைகள், அதாவது மலையே பொதுவா எல்லா பாறைகளும் மலை மொத்தமும் ஒரு நிறத்தில் தெரியும். ஆனா குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் மட்டும் புதுசா போட்ட தார் ரோடு போல அப்படியே கண்ணங்கரேன்னு தெரியும். அந்த இடம் மட்டும் வித்தியாசமா தெரியும் நல்ல வெயில் காலத்துல கோடை காலத்துல.
அதெல்லாம் என்னன்னா மழை காலத்துல மழை ஜலகம் மழை ஜலமானது பிரவகிக்கக்கூடிய ஜல தாரைகள். அதெல்லாம் மழை காலத்துல மேட்ல இருந்து பள்ளத்து நோக்கி போகக்கூடிய ஜலம் வந்து பட்டு 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 அந்த ஜலத்தினுடைய சம்பந்தத்தினாலே அப்படி கருத்து போயிருக்கு இந்த பாறையெல்லாம். நல்ல மழை காலத்துல போனோம்னா அந்த இடத்துல சாட்சா ஜலங்கள் பாய்ந்து வருவதையே அந்த பக்கம் ஜலம் பிரவகிக்கிறதையே சேவிக்க முடியும். அப்படி எங்க பாரு சுத்தி நீர் தடம், எங்க பார்த்தாலும் நீர் தடமாவே இருக்கு. அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோமானா அதை ஒரு மேப்பாவே வரைஞ்சு பார்த்தோமானா இந்தியா ரிவர்ஸ்னு ஒரு மேப் இருக்கு பாருங்க, அதுல பார்த்தா போல மலம் முழுக்க வெறும் தீர்த்தமாவே தான் தெரியும் நமக்கு. அப்பேற்பட்ட சோலைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடத்தை அடைவாயாகனுட்டு கலியன் தன் மனசுக்கு உபதேசம் பண்றார். தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்துன்னு இன்னொரு பாட்டுல சாதிக்கிறார். நம்மாழ்வாரும் ஒரு பாட்டுல வாறு புனல் அந்தன் அருவி வட திருவேங்கடத்து எந்தை, அருவிகள் பாய்வதை கொண்டாடுறார் ஆழ்வார். நம்மாழ்வாரனுடைய ஆச்சரியமான பாசுரம், மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்து அன்னலை வாரி வாராத பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில மலையை எப்படி கொண்டாடுறார் தெரியுமா நம்மாழ்வார்? மலை அம்மலை தன்னம்மலை மாறி மாறாத தன்னம்மலை அப்படின்னு நான்கா பிரிச்சுக்கணும். இத மலை அப்படின்னு திருவேங்கட மலை, அம் அப்படின்னா அழகியன்னு அர்த்தம், அழகிய மலை. எந்த பக்கம் பார்த்தாலும் உசந்த தீர்த்தங்கள் என்ன, தெளிவான ரமணீயமான தீர்த்தங்கள் என்ன, பச்சை பசேல்னு கண்ணுக்கு அழகா இருக்கக்கூடிய செடி கொடிகள் என்ன, மரங்கள் என்ன, ஏழு மலைகள் என்ன, எங்கும் எம்பெருமானுடைய திருநாம பிரபாவத்தை சொல்லக்கூடிய வேத சப்தம் என்ன, பிரபந்த சப்தம் என்ன, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லக்கூடிய பக்தர்களுடைய கோஷம் என்ன, இந்த தீர்த்தங்கள்லாம் சலசல சலசல சலன்னு பிரவகிச்சுண்டு மேல இருந்து கீழே விழக்கூடிய அந்த ஓசை என்ன, எத்தனை விதமான மிருகங்கள், எத்தனை விதமான பட்சிகள், இதெல்லாம் கூட ஆச்சரியமா ஒளி எழுப்பிண்டு பாக்குறதுக்கு அத்தனை ரமணீயமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டோமா, இப்படியே பார்த்துண்டு இங்கேயே இருந்துட மாட்டோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமான மலை, அத்தனை அழகான மலை. அதுவும் பின்னால சூரியோதயத்துக்கு முன்னால ஒரு அரைமணி, சூரியோதயத்துக்கு அப்புறம் ஒரு அரைமணி எல்லாம் இருந்தோமானா அந்த அனுபவம்ன்றதே தனி. அதுவும் குறிப்பா வெயில் காலம் இல்லாம பனிக்காலம் மழைக்காலத்துல எல்லாம் இருந்தோமானா, குறிப்பா பனிக்காலத்துல தனுர்மாசத்துல கார்த்திகை மாசத்துல எல்லாம் மலையில பனி மூடிண்டு எதிரில் வர மனுஷாலே தெரியாதபடிக்கான ஒரு ஆச்சரியமான சூழல், ஒரு சன்னிவேசம் ரம்யமா இருக்கும். அதையெல்லாம் அனுபவித்தோமானா மலையிலிருந்து இறங்குறதுக்கே மனசு வராது. இன்னைக்கும் ஆழ்வார் அவதாரம் பண்ணி 5000 வருஷங்கள் கழித்து இன்னைக்கே நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறதுன்னா அன்னைக்கு ஆழ்வாருக்கு எத்தனை அழகான மலையா இந்த மலை சேவை சாதித்திருக்கும். அதனால ஆழ்வார் அழகிய மலை அப்படின்னே சொல்லிட்டு அறித்த அம்மலை வெறும் அழகான மலையா அப்படின்னா தன் நம்மலை, தன் அப்படின்னா மூணு சுழி இன்னு போட்டா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம், குளிர்ந்த அழகான மலை. ஏன் இங்க ஆழ்வார் குளிர்ந்த அழகானன்னு சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா மலையை சேவிக்கிறச்ச என்ன அழகோ அதை காட்டிலும் எப்போ அழகு அப்படின்னா, மழை பெய்து அந்த மழையினால மலை மலையில இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இதெல்லாம் கூட நனைஞ்சு அது ஈரப்பதத்தோட சேவை சாதிக்கிற அழகே தனி. நல்ல அடாத மழை விடாத பெய்யறதுன்னா அப்ப மலையை சேவிக்கிறது கஷ்டம், அப்படி மங்களாதான் சேவையாகும். மழை பெஞ்சு நின்று போயிடுத்துன்னா அந்த மழை ஜலம் எல்லாம் பிரவகிச்சு மேல இருக்கக்கூடிய அழுக்கு செத்த குப்பை இதெல்லாம் கூட நன்னா அப்படி அடிச்சுண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றிலே வரக்கூடிய தூசி முதலான சின்னஞ்சிறு அழுக்குகளும் கூட இல்லாமல் எந்த மாசும் இல்லாமல் அத்தனை பவித்திரமா அத்தனை செடி கொடிகளும் பாறைகளும் அந்த ஜல சம்பந்தத்தினாலே ஒரு ஒரு மரத்திலையும் ஒரு ஒரு இலையிலையும் அழகா பனித்துளி சுற்றா போல மழை துளிகள் சொட்டி கொண்டு சுடர் விட்டு கொண்டு அதை பாக்குறச்ச அத்தனை ஆச்சரியமா இருக்கும். மலை மேல பொழியக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் எங்கெல்லாம் நீர் தடங்கள் இருக்கிறதோ அதிலெல்லாம் பிரவகித்து அருவிகளாகவும் சுனைகளாகவும் காணாறுகளாகவும் அப்படியே பிரவகிச்சு ஒரு தீர்த்தம் நிறைஞ்சதுன்னா அப்புறம் கீழவரம் அது நிறைஞ்சதுன்னா இன்னொரு தீர்த்தம் அப்படி பல இடங்கள்ல தீர்த்தமா மாறி கடைசியா மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே வந்து திருப்பதிக்குள்ள வந்து திருச்சானூருக்கு அருகே ஓடக்கூடிய சுவர்ணமுகின்ற நதியில கலந்துடுறது. இது திருவேங்கடமலையினுடைய தீர்த்தத்தினுடைய பிரபாவம். அதனால் ஆழ்வார் தன்னம்மலைன்னு சொல்றது, எப்பொழுது குளிர்ச்சியாக மழை பெய்திருக்கிறதோ அப்பொழுது மலை இன்னும் அழகாக இருக்கும் என்ற காரணத்தினால தன்னம்மலை. எதனால இந்த குளிர்ச்சியும் இந்த அழகும் இந்த மலைக்கு இருக்கிறது தெரியுமா? மாறி மாறாத தன்மையினாலே. மாறின்னா மழை,
மலையில மழைன்றது எப்படி இருக்குமோ ஆழ்வார் காலத்துல, தினமும் மழை வருமா மலையில? மழை வராத நாள் பார்க்க முடியாதா மலையில? ஏதோ சில நாள் மழை வர்றது, சில நாள் வரலன்னு மாத்தி மாத்தி இல்லாம மாறி மாறாத தன்னம்மலை. அப்படி ஒரு விசேஷமான மழை நன்னா பொழியுமா மலையில. அதனாலதான் எங்கெல்லாம் பள்ளமா இருக்கோ, எங்கெல்லாம் அப்படி ஜலம் தேங்கி நிக்கிறதுக்கான வசதிகள்லாம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த மழை ஜலமானது ரொம்ப 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 அது வழிஞ்சி இன்னொரு இடத்துக்கு பிரவகித்து, அது ரொம்ப இன்னொரு இடத்துக்கு பிரவகித்து, அப்படி பல தீர்த்தங்களாக சேவை சாதிக்கிறது மலை. இப்படி ஆழ்வார்களாலே ஆச்சரியமா கொண்டாடப்பட்டதுதான் இந்த திருவேங்கட மலையினுடைய தீர்த்தங்கள். அதை அடிவொற்றி அதை வழிமொழிகிறாப்பலதான் சுவாமி தேசிகனும் இங்க தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த விற்பு அப்படின்னு கொண்டாடினர். இப்போ வெங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லக்கூடியது திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய புராண பாகங்கள். மொத்தம் 7 புராணங்களிலிருந்து தொகுக்கப்பட்டது. மொத்தம் 11,000 ஸ்லோகங்கள் கொண்டது வெங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லக்கூடிய பாகம். அதிலே பிரம்மாண்ட புராணத்திலே துர்வாச மகரிஷியை பார்த்து திலீப சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகா விஷ்ணு பக்தனான ராஜா, விஷ்ணு பக்தன் சொல்றதை காட்டிலும் இந்த திருவேங்கடமுடையான இடத்திலே ரொம்ப பிரீத்தி உடையவன், அதிசயித்தமான பக்தியுடைய ராஜா, அவன் துர்வாச மகரிஷியை பிரார்த்தித்து கேட்கிறான், சுவாமி இந்த ஆச்சரியமான சேஷாச்சலம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலை மேல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை பத்திலாம், அதனுடைய மகிமைகளை பத்திலாம் எனக்கு சொல்லணும்னு உங்களை பிரார்த்திக்கிறேன்னு மகரிஷியை சேவித்து கேட்கிறான். அப்போ திலீப சக்கரவர்த்திக்கு துர்வாச மகரிஷி உபதேசம் பண்றார், திலீபா இந்த மலையில மொத்தம் 66 தீர்த்தங்கள் உண்டு, 66 தீர்த்தங்கள்ல 1008 தீர்த்தங்கள் ரொம்ப பிரசித்தமா விளங்கிய தீர்த்தங்கள். விளங்கிய தீர்த்தங்கள் அப்படின்னா தண்ணீர் இல்லாமல் விளங்கும் தீர்த்தங்கள், வசந்த தீர்த்தங்கள். அந்த 1008 தீர்த்தங்கள்லையும் சிறந்தவைன்னு பார்த்தா 216 தீர்த்தங்கள். அந்த 216 தீர்த்தங்கள்லையும் குறிப்பா எல்லா புண்ணியங்களையும் தரக்கூடிய, சகல புண்ணியங்களையும் தரக்கூடிய தீர்த்தங்கள்னு பார்த்தா 108. எனக்கு புண்ணியம் எல்லாம் வேணாம் சுவாமி, நான் சரணாகத்தன், எனக்கு வந்து பெருமாள் வரநியாசம் பண்ணினதுனால என்னுடைய யாத்திரையை பெருமாள் பார்த்துப்பார், நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய கஷ்டம் எனக்கு இல்லை, எனக்கு என்னுடைய சொரூபத்துக்கு என்ன தேவையோ அது போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பக்தியும் வைராகியமும் தரக்கூடிய தீர்த்தங்கள் 68 மொத்தம். அந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினா எம்பெருமான் திருவடிகளிலே ஆச்சாரியால் திருவடிகளிலே நல்ல பக்தி ஏற்படும், வைராகியம் ஏற்படும். எது நிரந்தரமானது, எது நிலையானது, எது நிலை இல்லாதது, எதன் மேல நாம குறிக்கோளா இருக்கணும், எத்தையெல்லாம் நாம வந்து ஒரு லட்சியமாவே நினைக்க கூடாது, பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வசந்த வைராகியம் ஏற்படும். அது சரணாகதி பண்ணிட்டு மோட்சத்துக்காக காத்துட்டு இருக்கிற முமுக்ஷுவுக்கு, பிரபன்னனுக்கு இந்த லோகத்திலேயே ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை தரக்கூடியதற்கு சமானமான ஒரு நிலை எது? பக்தியும் வைராகியமும் கைகூடுவதுன்றது. அந்த 68 தீர்த்தங்கள்லையும் விபவம் தரக்கூடியவை அப்படின்றது 6 தீர்த்தங்கள். அப்படின்னா அதுல தீர்த்தமாடினவாலையும் தெய்வமாக்கக்கூடிய வசந்த மகிமை உடைய தீர்த்தங்கள். இதுல மோக்ஷ பிரதமான தீர்த்தங்கள், தீர்த்தமாடினா மோக்ஷம்னு சொல்லக்கூடிய முக்தி பிரத தீர்த்தங்கள், மோக்ஷ பிரத தீர்த்தங்கள் அப்படின்னு வேத வித்துக்களாலே மறைப்பொருள் தேர்ந்த பெரியோர்களாலே சொல்லப்பட்ட தீர்த்தங்கள் 26. எல்லா தீர்த்தங்களினுடைய சாரமாக, எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் பலவிதமான பெருமைகளும் பல மடங்கு மேன்மைகளும் கொண்ட தீர்த்தங்கள் அப்படின்னா 7. நன்னா கவனிக்கணும், அந்த 7 தீர்த்தங்களினுடைய பெருமை என்னன்னு சொல்ல போற ரிஷி. இப்போ இப்படி 66, 1008, 216, 108, 68, 6, 26 அப்படின்னு பல விபாகங்களா அதனுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இந்த 66 எங்க, வெறும் 7 எங்க? அப்படி 66 தீர்த்தங்கள்ல ரொம்ப மேன்மையான தீர்த்தங்கள், ஜெகத் பிரசித்தமான தீர்த்தங்கள்னு 7 சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதையும் ரிஷி சொல்றார். இந்த 66 தீர்த்தங்கள் இந்த மலையில இருக்கிறதுன்னு சொன்னோமே, அந்த 66 தீர்த்தங்களும் வருஷத்துக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட முகூர்த்தத்துல இந்த 7 தீர்த்தங்களில் வந்து சேரும். அதனால இந்த 7 தீர்த்தங்கள் 66 தீர்த்தங்கள்ல சாரமானவை, பிரதானமானவை. இந்த 7 தீர்த்தங்கள்
அதனுடைய பெயர் எல்லாம் பார்க்க போறோம். வருஷத்துல ஒரு நாள் எல்லா தீர்த்தங்களும் அதுல வந்து தீர்த்தமாடுறதுனால நமக்கு என்ன விசேஷம், நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் அந்த முகூர்த்தத்துல அந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடினோமானா நமக்கு மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்களில தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறது. எனக்கு பலன் வேண்டாம், பலனை பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுடுறேன்னாலும் கூட இந்த 66 கோடி தீர்த்தங்களும் பகவான் சம்பந்தப்பட்ட தீர்த்தம், ஒண்ணு பகவத் சம்பந்தப்பட்டது இல்ல பாகவத சம்பந்தப்பட்ட தீர்த்தம் இல்ல ரெண்டு சம்பந்தமும் உடைய தீர்த்தம். அதனால பெருமாள் தீர்த்தம் சுவீகரிச்சுக்கிற மாதிரி, பெருமாள் தீர்த்தவாரிக்கு குளத்துல மூழ்கிறச்ச கூட சேர்ந்து மூழ்கிற மாதிரி நினைச்சுட்டு பகவத் அனுபவத்துக்காக மூழ்கினாலும் கூட சரி, எப்படி கிடைக்கும் அந்த பாக்கியம், 66 கோடி தீர்த்தங்கள்லயே நாம போய் தீர்த்தமாடுறதுன்றதெல்லாம் ஆகக்கூடிய காரியமா? ஆனா அந்த மலை நமக்கு அத்தையும் எளிமையாக அமைத்து தருகிறது. இது வரைக்கும் சொன்னார், இந்த திலீபனுக்கு ரொம்ப ஆச்சரியம், அது எப்படி சுவாமி 66 கோடி தீர்த்தங்களும் கூட ஒரு 7 தீர்த்தத்துல வந்து சேர்றது அப்படின்னா, அதெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய பிரபாவம், இங்க எழுந்தருள் இருக்கக்கூடிய சீனிவாசனுடைய மகிமை அப்படின்னு சாதிக்கிறார். மேலும் இந்த தீர்த்தங்களை பத்தி சொல்லணும் சுவாமி அப்படின்னு நம்ம கேட்கிறான். இதுல ஒரு 108 தீர்த்தங்களை சொன்னோமே, பல விபாகங்கள்ல சகல புண்ணியமும் தரக்கூடியவைன்னு 108 தீர்த்தங்களை குறிப்பிட்டிருந்தோமே, அந்த 108 தீர்த்தங்களுடைய பெருமை என்ன அப்படின்னா, அந்த தீர்த்தத்தினுடைய பெயரை சொன்னா கூட கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள்லாம் போய் மோட்சம் கிடைக்கும், அதுதான் அந்த தீர்த்தங்களுடைய சிறப்பு. எஸ் எஸ் மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத்து அப்படின்னு பகவன் நாமாவுக்கு சொல்றோம். எந்த பகவன் நாமாவை நினைத்த மாத்திரத்துல சொன்ன மாத்திரத்துல நம்மளுடைய சம்சார பந்தமானது ஒழிகிறதோ அப்படின்னு சொன்னா போல, இந்த தீர்த்தங்களினுடைய பெருமை என்ன அப்படின்னா, எஸ்ய உச்சாரண மாத்திரேனா, எஸ்ய நாமோச்சாரண மாத்திரேனா பேரை சொன்னாலும் கூட, எஸ்ய தர்சன மாத்திரேனா கண்ணால பார்த்தாலும் கூட, எஸ்ய ஸ்பர்ஷ மாத்திரேனா தொட்டாலும் கூட, எஸ்ய புரோக்ஷண மாத்திரேனா எடுத்து மேல புரோக்ஷிச்சுண்டாலும் கூட, எஸ்ய ஸ்நான மாத்திரேனா தீர்த்தமாடினாலோ, எஸ்ய பிராசன மாத்திரேனா எதுவும் பண்ண முடியல யாரோ கையில கொண்டு கொடுத்தா கொஞ்சம் எடுத்து பெருமாள் திருநாமத்தை சொல்லி வாயிலுக்கு வயிற்றுக்கு சாட்டு தீர்த்தமா, இப்படி எப்படி பண்ணினாலும் கூட நம்முடைய பாப்பங்களை எல்லாம் அழித்து சம்சாரத்திலேருந்து நம்மளை தாண்டுவிப்பவை இந்த தீர்த்தங்கள் அப்படின்னு ஆச்சரியமா ரிஷி சாதிக்கிறார். சுவாமி அந்த 108 திருநாமங்களுடைய பேரை சொன்னாலும் கூட பாவங்கள்லாம் போகும், கோட்டி ஜென்ம பாவங்கள் போகும், மோட்சத்துக்கு வழிபிறக்கும்னு சொன்னங்களே, அத்த சொல்லணும் அப்படின்னு திரும்பவும் பிரார்த்திக்கிறான். அப்ப சுவாமி ரிஷி சாதிக்கிறார், அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய சாராம்சத்தை மாத்திரம் அடியேன் இங்க வாசிக்கிறேன். திருவேங்கடமுடையானுடைய ஸ்தானம், அதாவது பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆனந்த நிலைய விமானம், அதற்கு தென்கிழக்கு திசையிலே சக்கர தீர்த்தம் உள்ளது, அந்த சக்கர தீர்த்தத்திற்கு மேற்காலே வஜ்ர தீர்த்தம் இருக்கு, அதுக்கு அருகிலே விஸ்வக்சேன தீர்த்தம் உண்டு, அந்த விஸ்வக்சேன தீர்த்தத்துக்கு மேற்காலே பஞ்சாயுத தீர்த்தம், ஹலாயுத தீர்த்தம், நரசிம்ம தீர்த்தம்னு உண்டு, அதுக்கும் மேற்காலே காஷ்யப தீர்த்தம், அக்னி தீர்த்தம், மன்மத தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், கௌதம தீர்த்தம், விஸ்வாமித்ர தீர்த்தம், பார்கவ தீர்த்தம், சைவல தீர்த்தம், தேவ தீர்த்தம், அஷ்டகோண மகர்ஷி தீர்த்தம் இவையெல்லாம் உண்டு, அதற்கு தென்கிழக்கு திசையிலே பல தீர்த்தங்கள் உண்டு, அதற்கு வடகிழக்கு திசையிலே பைரவ தீர்த்தம், சேஷ தீர்த்தம், க்ஷேத்திரபாலக தீர்த்தம்னு உண்டு, அந்த க்ஷேத்திரபாலக தீர்த்தத்துக்கு மேற்கு திசையிலே பாண்டவ தீர்த்தம், மாருதி தீர்த்தம், ஹஸ்தி தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், வாழகில்ய தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், ஜ்வரஹர தீர்த்தம், விஷகா தீர்த்தம் இவையெல்லாம் உண்டு, அதற்கு வடகிழக்கு திசையிலே லக்ஷ்மி தீர்த்தம் உண்டு, அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தினுடைய அருகிலே அத்த சுத்தி பல தீர்த்தங்கள் உண்டு, அந்த பல தீர்த்தங்களுக்கு வடமேற்கு திசையிலே இன்னும் பல தீர்த்தங்கள் உண்டு, அந்த தீர்த்தங்களுக்கு வடக்கு திசையில கொஞ்சம் பிரயாணம் பண்ணி போனால் இஷ்ட தீர்த்தம், சுதீக்ஷ்ண தீர்த்தம், ஷிருங்க தீர்த்தம், பில்வ தீர்த்தம், சதானந்த தீர்த்தம், சர்வ தீர்த்தம், வேணு தீர்த்தம், சபா தீர்த்தம் இதெல்லாம் உண்டு, அதற்கு வடமேற்காலே பயணித்து போனோமானா சதுர்முக தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பாரத்வாஜ தீர்த்தம், ஆகாஷகங்கா தீர்த்தம், பராசர தீர்த்தம், குமாரதாரிகா தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், ஜெகத்தீர்த்தம், இந்த ஜெகத்தீர்த்தத்தின் அருகிலே நவ தீர்த்தங்கள், அதன் அருகே தசாவதார தீர்த்தம், சப்தரிஷி தீர்த்தம், சேனாபதி தீர்த்தம், அதற்கு மேல மலையை ஏறி போனோமானா தசகோண தீர்த்தம்,
உத்தம சரசு, மனு தீர்த்தம், நிர்மல தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், வசு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வைத்திய தீர்த்தம், ஜான்னவி தீர்த்தம், வாருண தீர்த்தம், கௌணவ தீர்த்தம், சுக தீர்த்தம், காபேய தீர்த்தம், பாரிபத்ர தீர்த்தம், பௌமாசுர தீர்த்தம், சோம தீர்த்தம், நாரத தீர்த்தம், ஹேம தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பசு தீர்த்தம், யக்ஷ தீர்த்தம், கணேஸ்வர தீர்த்தம், ஜகதாட்யா தீர்த்தம், விஸ்வகல்லோல தீர்த்தம், பிருகஸ்பதி தீர்த்தம், ரோம ரிஷி தீர்த்தம், சனேஸ்வர தீர்த்தம், அஜாமில தீர்த்தம், கர்ம தீர்த்தம், அஸ்வ தீர்த்தம், மந்தர தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், வாருணி தீர்த்தம், வட தீர்த்தம், வாசுகி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், வைனதேய தீர்த்தம், ருண விமோச்சன தீர்த்தம், அகமர்ஷன தீர்த்தம், அனந்த தீர்த்தம், பர்ஜன்ய தீர்த்தம், மேக தீர்த்தம், நாராயண தீர்த்தம், கால தீர்த்தம், கோமுக தீர்த்தம், அனிருத்த தீர்த்தம், வாசுதேவ தீர்த்தம், ஆஞ்சநேய தீர்த்தம், சங்கர்ஷண தீர்த்தம், சுத்தாகார சரசு, பித்ரு தீர்த்தம், இதிகாச தீர்த்தம், புராண தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், சுத்த தீர்த்தம், காரண தீர்த்தம், அப்படின்னு மொத்தம் 108 திருநாமங்களை கொண்ட 108 புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னுட்டு திலீபனுக்கு துர்வாசர் சாதிக்கிறார். அந்த தீர்த்தங்களுக்கு அப்படி என்ன மகிமை? அந்த தீர்த்தங்கள்ல யாரெல்லாம் தீர்த்தமாடுறாளோ அவளுக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத அத்தனை விசேஷமான சக்திகளும் கிடைக்குமாம். எட்டா சித்திகள் எல்லாம் கூட எட்டும் மலை. இப்படி இந்த மலையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய சிறப்பை சொல்லிண்டே போகலாம். அத்தனை பவித்திரமான இந்த தீர்த்தங்கள். இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்த்தத்துக்கும் இப்படி ஒரு விசேஷம் உண்டுன்னா அந்த எல்லா தீர்த்தங்களையும் கொண்ட மலையினுடைய பிரபாவத்தை யோசித்து பார்த்துக்கோணும். அந்த மலையே நான் தான், அந்த மலையை ஆள்பவன் நான் தான், மலைக்கு வரவாளுக்கு எல்லா அபயப்பிரதானமும் பண்ணுபவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற திருவேங்கடமுடையானுடைய பிரபாவத்தை புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே மலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்துக்கே இத்தனை பெருமை உண்டுன்னா அந்த மலைக்கு அதிபதியான பெருமாளுக்கு எத்தனை உண்டு அவனை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ பிரதானமா முக்கியமான சில தீர்த்தங்களை மட்டும் விசேஷமா அனுபவிக்க போறோம். இந்த 66 கோடி தீர்த்தங்களும் வருஷத்துல ஒரு நாள் குறிப்பிட்ட முகூர்த்தத்துல அந்த தீர்த்தத்துல வந்து சேர்றது அப்படின்னு ரிஷி சொல்றார். அந்த 7 தீர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அதை என்னன்னு சொல்லுவான்னா தெலுங்குல முக்கோட்டி அப்படின்னுவா. முக்கோட்டி அப்படின்னா இந்த மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்களும் அன்னைக்கு அந்த தீர்த்தத்துல வந்து சங்கமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த 7 தீர்த்தங்களினுடைய பெயரை சொல்லி முக்கோட்டின்னு சேர்த்துப்பா. உதாரணத்துக்கு குமாரதாரா தீர்த்தம் அப்படின்னா குமாரதாரா முக்கோட்டி, தும்புரு தீர்த்தம்னா தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி, ஆகாசகங்கா தீர்த்தம்னா ஆகாசகங்கா தீர்த்தம் முக்கோட்டி அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் எப்போன்னா எப்படி நமக்கு தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றதோ அந்த மாதிரி மலைக்கு ரெகுலரா போகக்கூடிய பக்தாளுக்கு, இந்த தீர்த்தங்களை எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணக்கூடியவாளுக்கு இது வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகை போல காத்துருப்பா. என்னைக்கு வரோன்னு என்னைக்கு அந்த முக்கோட்டின்றத ஆசையா பாத்துருப்பா, போறச்ச வரச்செல்லாம் கேட்டு எழுதி வச்சுப்பா, மறந்துடக்கூடாது, போய் தீர்த்தம் ஆடிடணும் அன்னைக்கு அப்படின்னு. அது தேவஸ்தான டைரி கேலண்டர் இதுலாம் கூட போடுறது உண்டு. அந்த 7 தீர்த்தங்கள் அதுல பிரதானமான தீர்த்தம், அதாவது 66 கோடி தீர்த்தங்கள்ல உசந்தது அப்படின்னு சொன்னது 7. அந்த 7லையும் மணிமகுடமானது ஒரே தீர்த்தம். அது எதுன்னா திருவேங்கடமுடையான் சன்னதிக்கும் வராகப்பெருமாள் சன்னதிக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரிணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தம் தான் உசந்த தீர்த்தம், எல்லாத்துக்கும் தலைமையான தீர்த்தம், பெருமாளுக்கு ரொம்ப உகந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த தீர்த்தத்தை விட ஒரு படி மேல பெருமை பெறக்கூடிய ஒரு தீர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம். 66 கோடி தீர்த்தங்கள்ல வசந்த தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி, 365 நாளும் அந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும் சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் இன்னொரு தீர்த்தத்துக்கு வைபவம் உண்டு, மகிமை உண்டு. அதையும் பெருமாளே சொல்றிருக்கார் திருவேங்கடமுடையானே. அது எந்த தீர்த்தம்னு பார்த்தா குமாரதாரா தீர்த்தம், தமிழ்ல குமாரதாரிகை அப்படின்னுவா, சம்ஸ்கிருதத்திலையும் தெலுங்குலையும் குமாரதாரா தீர்த்தம்னுவா. அந்த நாளை குமாரதாரா முக்கோட்டி அப்படின்னு சொல்லுவா. அது என்னைக்குன்னா மாசி மாசம்
மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள். பொதுவாகவே நாம மாசி மகத்துக்கு பெருமாள் நிறைய தீர்த்த உற்சவங்கள் கண்டுருள்வது, ஆத்துக்கு போய் பெருமாள் தீர்த்தவாரி கண்டுருள்றது, சமுத்திரஸ்தானம் பண்றதுலாம் நிறைய இடத்துல உற்சவங்கள் நடக்கிறது நாம எல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி அதே மாசி மகமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள்ல மத்தியான வேளையில இந்த குமாரதாரிகா தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் 66 கோடி தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலன் மட்டுமல்லாமல், நம்மளுடைய பல கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள் கழியறது மட்டுமல்லாமல், திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே விசேஷமான பக்தி ஏற்படுவது மட்டுமல்லாமல், ராஜசூய மகாயாகம்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணின பலன் கிடைக்குமா? இந்த 7 தீர்த்தங்கள்ல அந்த முக்கோட்டி அன்னைக்கு எந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினா என்ன பலன் உண்டுன்றத்தையும் ரிஷி சொல்றார் திலீபனுக்கு. அப்படி குமாரதாராவில மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் மத்தியான வேளையில தீர்த்தமாடினா ராஜசூய மகாயாகத்தினுடைய பலன் கிடைக்கும். இந்த தீர்த்தம் எங்க இருக்கிறது மலையில? நாம பொதுவா மலைக்கு போனோம்னா நேர வராக பெருமாளை சேவிக்கிறோம், சுவாமி புஷ்கரணியை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம், வந்துடுறோம். மலையை சுத்தி மலைக்கு மேலேயே ஒரு பஸ் போறது, அதாவது ஆகாசகங்கா, ஜாபாலி தீர்த்தம், வேணுகோபால சுவாமி சந்நிதி, பாப விநாச தீர்த்தம், ஸ்ரீவாரி பாதாலு, சக்கர தீர்த்தம், சிலாத்தோரணம்னு சொல்லக்கூடிய மொத்தம் 6 இடங்கள், 7 இடங்கள். ஆனா இந்த சிலாத்தோரணமும் சக்கர தீர்த்தமும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பிங்ல இருக்கிறதுனால 6 சொன்னேன் அடியேன். இந்த 6 போகக்கூடிய பஸ் மலையில உண்டு. ஒன்னு பெருமாள் சன்னதிக்கு மேல போகும், பெருமாள் சன்னதியே மலையை காட்டிலும் ஒசர போகும் மேல, இன்னும் மலை உச்சிக்கு போகும். இன்னொன்னு பெருமாள் சன்னதில இருந்து தாழ போகும், வடக்கு திசையில போகும். 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம்னா அன்னைக்கு முழுக்க எல்லா தீர்த்தங்களுக்கும் போயிட்டு வந்துடலாம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒருத்தருக்கு 100 ரூபாய், ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சு விடலாம். அப்படி கடைசியா இருக்கக்கூடியது பாப விநாச தீர்த்தம்னு பெயர். அது ரொம்ப பிரசித்தி, நிறைய கடைகள்லாம் உண்டு, பாக்குறதுக்கு நல்லா ரம்யமா இருக்கும். சுத்தி மலைகள், நடுவுல வந்து ஒரு டேமு, அந்த டேம்ல பேக் வாட்டர் இருக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நிறைய பேர் நின்று போட்டோ எல்லாம் கூட எடுத்துப்பா. அந்த தீர்த்தம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனோன்றதுனால இப்ப என்ன பண்றான்னா, அந்த டேம்ல தீர்த்தத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா பாருங்க, அந்த ரிசர்வாயர்ல, அதுல வந்து ஒரு 7 கோமுகி மாதிரி, அதாவது ஜலம் வரக்கூடிய தார. இப்ப பெருமாள் சன்னதியில மூலவருக்கு திருமஞ்சனம் ஆற தீர்த்தமோ இல்ல பெருமாளுடைய பாத்திரங்கள் இதெல்லாம் தேய்க்கிற அலம்பரக்கூடிய அந்த ஜலமானது வரத்துக்காக ஒரு தார மாதிரி வச்சிருப்பா, அது சைட்ல ஒரு தொட்டியில வந்து உழும் வெளியில பிராகாரத்துல. அதுல வரக்கூடிய அந்த ஜல தார இருக்கு பாருங்க, அதுக்கு கோமுகின்னு பேர். அதுக்கு அந்த மாதிரி ஒரு 7 வச்சிருக்கா, அந்த 7 ஜலம் அப்படி சொட்டின் இருக்கும், அதுல போய் தலையை கொடுத்து தீர்த்தமாடணும் நாம. அப்படி ஒரு ஏற்பாடு பண்றா இப்போ ஒரு 20-30 வருஷமா. அதுக்கு முன்னால எல்லாம் அந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள போய் தீர்த்தமாடுறதுக்கு சௌகரியங்கள்லாம் உண்டு. அந்த பாப விலாச தீர்த்தம் வரைக்கும் தான் நம்மளால வருஷம் முழுக்க போக முடியும். இந்த முக்கோட்டின்னு சொல்ற நாள்ல மொத்தம் இந்த 7 தீர்த்தங்கள்ல 3 தீர்த்தங்கள் அந்த பாபநாசன் டேமை தாண்டி அந்த டேமை கடந்து இன்னும் மேலே ஏறித்தான் போகணும். அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காராலும் டிடிடியும் சேர்ந்துட்டு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு, எல்லா சௌகரியங்களையும் பண்ணி, போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் கூட பண்ணிட்டு, திருவிழா ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு அந்த கேட்டை திறப்பா வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த குமாரதாரா தீர்த்தம் என்னைக்குன்னு சொல்றாலும் அன்னைக்கு அர்த்தால 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அந்த பாதை. அந்த பாபநாசன் டேமை கடந்து அப்படி மலையை ஏறிண்டே போகணும், ஒரு 3.5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டருக்கு மலை ஏறிண்டே போகணும். நல்லா மூச்சு வாங்கும், நல்லா வெயில் அப்படி சுளிர்னு அடிக்கும் மேல. நமக்கு ரொம்ப தூரத்துல மரங்கள் இருக்கும், நமக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் ஒண்ணும் இருக்காது, நல்ல வெயில் இருக்கும் மாசி மாசம். அப்படி ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு அப்படி ஏறிண்டே போகணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1.5 கிலோமீட்டர் பள்ளத்துல நல்லா பள்ளம் இறங்கிண்டே போகணும். அப்படி போனோமானா முதல்ல நமக்கு வந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் ஏறிண்டே போனா நடுவுல வந்து ஒரு அழகான ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு தென்படும். அந்த ஏரி என்னன்னா அந்த குமாரதாரா தீர்த்தம் இருக்கு பாருங்கோ, அங்க ஒரு டேம் கட்டியிருக்கா குமாரதாரா டேம்னுட்டு, அதனுடைய பேக் வாட்டர் அது. அந்த ஏரிக்கு நடுவுல நிறைய மரங்கள்லாம் இருக்கும், அந்த மரங்கள்லாம் புஷ்பங்களோ காய்களோ பழங்களோ இலையோ ஒன்றும் இருக்காது, வெறும் குச்சிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த மரத்துல, காய்ந்த மரம் மட்டும் இருக்கும். அது பாக்குறதுக்கு அது ஒரு அழகா இருக்கும். நிறைய பேர் அந்த ஜலத்துல கைகால்லாம் அலம்பிப்பா, அத்தனை வெயில்ல சிரமப்பட்டு நடந்து வந்ததுனால கொஞ்சம் அப்படி மேல ஜலத்தை எடுத்து சேர்த்துப்பா.
அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி பள்ளத்திலேயே போனோமானா நன்னா அடர்ந்த காடு, அடர்ந்த காடு. திருவல்லிக்கேணி பாசுரத்துல கலியன் சாதிக்கிறார், இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சாதிக்கிறார். இரவின்னா சூரியன், சூரியனுடைய கதிர்கள் சன் ரேஸ் கூட உள்ள பாஸ் ஆகாதான், அத்தனை தூரம் அடர்த்தியான காடு, சுத்தி மரம் செடி கொடியெல்லாம் அப்படி புதர் மாதிரி ஆயிட்டு இருக்கான் திருவல்லிக்கேணில கலியன் சேவித்த போது. அதனால சூரிய கதிர்கள் கூட நுழைய முடியலையாம், அத்தனை அடர்த்தியான மரம் செடி கொடிகள் நிறைந்த இடமா இருந்தது. அந்த மாதிரி இன்னைக்கும் அதை பார்த்தா கலியனுடைய பாசுரம் தான் அடியனுக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்துக்கு போனா அத்தனை அடர்த்தியான ஒரு காடு, அதுக்குள்ள இறங்குறச்ச ஒத்தையடி பாதை ஒரு ஒருத்தரா தான் இறங்க முடியும். அப்படி இறங்கி போனோமானா அங்க நல்ல அடாத மழை பெஞ்சு அப்படி வரலாறு காணாத வெள்ளம் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி வெள்ளம் எல்லாம் வரைச்ச மலையே பேத்துண்டு போற மாதிரி ஜலம் அப்படி பிரவகிக்கும் அங்க பேர் இறைச்சலோட. அது அந்த இடத்தினுடைய அகலத்தை பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 12-13 அடி அகலத்துக்கு அந்த ஜலம் போகக்கூடிய பாதை இருக்கும், ஒரு 4 அடி ஆழத்துக்கு இருக்கும் அந்த பாதை. கீழே முழுக்க நிறைய கூழாங்கற்கள், பெரிய பெரிய பாறைகள், கரடுமுரடான கற்கள் தான் இருக்கும். செருப்பு போட்டு வரவாளுக்கு அவ்வளவு சமம் தெரியாது, பெருமாள் மலையா இருக்கிறபடினால அடியன் மலை மேல ஒரு போதும் செருப்பு போட்டுக்கிறது இல்லை, எத்தனை வெயிலா இருந்தாலும் எத்தனை கால் குத்தினாலும் வெறுங்காலோட தான் போறது. அதனால அந்த மாதிரி தீர்த்தங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா ஒரு 2-3 நாளைக்கு கால் எல்லாம் கொஞ்சம் லேசா கொப்பளமா கொஞ்சம் புண்ணா இருக்கிறாப்புல இருக்கும், தரையில கால வைக்க முடியாது. அது 2 நாள் கழிச்சு சரியா போயிடும், வெந்நீர்ல தீர்த்தம் ஆடினோம்னா 2 நாள் கழிச்சு சரியா போயிடும். அப்படி கரடுமுரடான பாதைகள் நிறைந்த இடம், அப்படி அந்த பாறைகள் எல்லாம் கடந்து போனோமானா அங்க சின்னதா ஒரு ஊற்று, எவ்வளவு சின்னது அப்படின்னா நம்ம ஆத்துல எல்லாம் தோசை இடுறமோ இல்லையோ தோசை தவா, அந்த தோசை கல் இருக்கு பாருங்கோ, அந்த விட்டத்துக்கு இல்ல 2 தோசைகள்ல ஒன்னா வச்சா எத்தனை விட்டமோ அத்தனை விட்டத்துக்கு சின்னதா ஒரு ஊற்று, ஒண்ணு சுன ஒண்ணு இருக்கும் பூமியில, அதுல பபுள்ஸ் பபுள்ஸா பபுள்ஸ் பபுள்ஸா வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா பூமியில இருந்து வரக்கூடிய ஊற்று ஜலம் அது. அந்த ஜலமானது அப்படியே பிரவகிச்சு ஒரு வாய்க்கால் மாதிரி போய் அது ஒரு டேம் ஃபுல்லா ரொம்பருது, அதுக்கு லக்ஷ்மி தீர்த்தம்னு பேரு. அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தை அவ என்ன சொல்றான்னா பசுப்பு தாரா அப்படின்னு சொல்றான். பசுப்பு அப்படின்னா மஞ்சள்னு அர்த்தம். அங்க லக்ஷ்மி பிராட்டி அந்த தீர்த்தத்துல வசித்திருப்பதா மலையில சொல்ற மலையனுடைய மகிமையில வெங்கடாசல மகாத்மியத்தை சொல்றிருக்கிறபடினால அங்க பக்தர்கள் மகாலட்சுமிக்கு ஒரு விக்கிரகம் வைத்து போறவரவா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு அவ தேங்காயோ பழத்தையோ கொண்டு அவளை தெரிந்த விதத்துல அவ பக்தியோட பூஜை பண்ணுவா. அதனால லக்ஷ்மி மாதா தீர்த்தம் லக்ஷ்மம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாவா. அதுக்கு ஏன் பசுப்பு தாரான்னு பேர்னா பிராட்டி சுவர்ணமயமா இருக்கிறபடினாலே அந்த தீர்த்தம் பாக்குறதுக்கு மஞ்சள் கலர்ல தெரியும், நமக்கு கையில எடுத்து பார்த்தா வெள்ளையா இருக்கும், எல்லா தீர்த்தம் போல கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா அங்க பாக்குறதுக்கு அந்த சின்ன தடாகத்துல அந்த ஊற்றுல மஞ்சளா தெரியும், அதனால அது பிரவகிச்ச வரபடினாலே மஞ்சள் ஊற்று அப்படின்னு பசுப்பு தாரான்னு சொல்லுவாத்த. அதை சேவிச்சுண்டு எடுத்து புரோக்ஷிச்சுண்டு கை கூப்பிண்டு கொஞ்சம் அப்படி நடந்து கீழே போனோம்னா ஒரு இடத்துல இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லை, டெட் எண்டு டிராப்ல தெரியும். ஆனா அதுக்கு கீழே தான் விஷயமே, அதுக்கு கீழே வந்து ஒரு 150 அடி பள்ளத்தாக்கு. அந்த 150 அடியை நாம இறங்கிறதுக்காக ராட்சச ஏணி, பெரிய லேடர், சாதாரணமா மனுஷா தூக்கணும்னா ஒரு 200 பேர் சேர்ந்தா தான் தூக்க முடியும், அத்தனை பெரிய கனமான ஒரு இரும்பு ஏணி, தண்டவாளத்தினால பண்ணப்பட்ட பெரிய ஏணி. ஒரு சமயத்துல நன்னா குண்டா இருக்கிறவா கூட ஒரே சமயத்துல 2 பேர் இறங்க முடியும் பக்கத்துல பக்கத்துல நின்று, அப்பேற்பட்ட ஏணி. அத நன்னா காத்திரமா பொருத்தி இருப்பா, 2 பக்கமும் போலீஸ்காரா வாலியன்டர்ஸ் வாழ்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக நின்று இருப்பா. அதுல ஒரு ஒருத்தரா இறங்கினான்னா அந்த 150 அடி பள்ளத்துல இறங்கிடுறோம். முதல்ல இறங்கிட்டு அங்க இருந்து ஒரு 20-30 அடி அப்படின்னு நுழைஞ்சு போனோம்னா 2 பக்கம் 2 பெரிய மலை, அந்த 2 மலையும் சேர்ற இடம் இருக்கு பாருங்கோ. அது எப்படி இருக்கும்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கும் அந்த 2 மலையும். இந்த ஹார்ட்னுடைய மேல் பாகம், அந்த ஹார்ட்டின் ஷேப்ல மேல் பாகத்துல வந்து அப்படி குவிந்தா போல பள்ளம் தெரியறது பாருங்க வி ஷேப்ல, அந்த இடத்துல வந்து தீர்த்தம் வந்து மெல்லிசா வந்துட்டு இருக்கும், அதுதான் குமாரதாரா தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல போய் நிந்தோமானா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தமே அதெல்லாம் ஒரு க்ஷணத்துல மறந்து போயிடும். தீர்த்தத்துக்கிட்டக்கு போய் நம்ம நெருங்குறச்சையே அந்த பள்ளத்துல இறங்கி தரையில நடக்க ஆரம்பிக்கிறச்சையே ஒரு 500-1000 AC ஃபுல்லா வச்சாப்பல அப்படியே சிலு 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 சிலுன்னு உடம்புலாம் அப்படியே சில்லுன்னு இருக்கும். அத்தனை வெயில்ல வந்த வேர்வை துர்நாற்றம் அசதி அதெல்லாம் இன்னும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அப்படியே அங்க போனோம்னா ஒரு ஒருத்தரா தான் அங்க நிக்க விடுவா, நல்லா வழுக்கக்கூடிய இடம் வேற, ஜலம் பட்டு பட்டு பெரிய பாறையா இருக்கும், ஜாக்கிரதையா போகணும்.
அங்க போய் திருவேங்கடமுடையானை தியானிச்சுண்டு திருவேங்கடமுடையானை நினைச்சுண்டு இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையையும் அன்னைக்கு இந்த தீர்த்தத்துல 66 கோடி தீர்த்தங்கள் வந்து சங்கமிக்கிறதையும் நினைச்சுண்டு தீர்த்தமாடினா நமக்கு எல்லா பாவங்களும் போய் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, எம்பெருமானுடைய திருவடிகளிலே நீங்காத பலன் கிடைக்கிறது, கூடவே கேட்காத போனஸா ராஜசூய மகாயாக பலனும் கிடைக்கிறது நமக்கு. அந்த தீர்த்தத்தை சேவித்தோமானா இவ்வளவு சின்ன தீர்த்தமா இருக்கு அப்படின்னு தெரியும். அத்தனை மகிமை அதுக்கு, மூர்த்தி செய்தானாலும் தீர்த்தி பெரிதுன்ற மாதிரி அத்தனை மகிமை அதுக்கு. இப்போ இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை சரித்திரத்தை பார்க்கலாம். அதாவது இந்த தீர்த்தத்துக்கு குமார தீர்த்தம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதுக்கு ரெண்டு புராணங்கள்ல ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரணம், இந்த தீர்த்தத்துக்கு குமார தீர்த்தம்னு ஏன் பெயர் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல அகஸ்திய மகரிஷி மார்க்கண்டேயருக்கு உபதேசம் பண்றார். ஒரு வயசான பிராமணன், நல்ல வயசா எடுத்து பிராமணனுக்கு 100 வயசுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை வயசான ஒரு விருத்த பிராமணர், ஒண்ணுமே பண்ண முடியல, அவரால் நிக்க முடியல, நடக்க முடியல, சரீரம் ஒடுங்கி போயிடுத்து. கடைசி காலம் ரொம்ப ஏழ்மை வேற, சாதத்துக்கே வழி இல்லாத ஒரு ஏழ்மை வேற அவருக்கு. சரீரத்திலையும் பலம் இல்லை, கையிலையும் பணம் இல்லை, அதனால அவரால் எந்த தர்மங்களையும் சரியா அனுஷ்டிக்க முடியல, அவருடைய குடும்பத்தையும் அவரால் ரட்சிக்க முடியல, பிள்ளைகள்லாம் கிடையாது பாவம் அவருக்கு. அதனால அவர் யோசித்து பார்க்கிறார், லௌகீக ரீதியா குடும்பத்தையும் நம்மளால ரட்சிக்க முடியல, காப்பாற்ற முடியல, ஒரு பிராமணானனா நம்மளுடைய அனுஷ்டானத்தையும் நம்மளால பண்ண முடியல, நாம இருந்து என்ன பிரயோஜனம், நம்முடைய ஜென்மாவே வீணா போயிடுத்து, நல்ல அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும், பண்ண முடியலன்னா அந்த பிராமணனுக்கு அந்த ஜென்மம் எதுக்கு அப்படின்றதா அவர் வருத்தப்படுறார். நம்மளுடைய பிறவி இப்படி வீணா போயிடுத்து, வீண் பிறவியா எடுத்து அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார். அப்படியே அவர் யோசித்து 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 அவர் மனசுல இது வந்து ஆழமான ஒரு ரணமா ஒரு வடுவா பதிஞ்சு போடுது. அப்புறம் என்ன பண்ணினார், பார்த்தார், கஷ்டப்பட்டு அப்படி தவழ்ந்து இந்த குமாரதார்த்தா தீர்த்தம் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு போயிட்டார். எப்படியோ எவ்வளவு நாள் எப்படி தேங்கி தவழ்ந்து போனாரோ போயிட்டார். அங்கிருந்து என்ன பண்ணார், குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம அனுஷ்டானமும் பண்ண முடியாம இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஜென்மா வேண்டாம், இதோட நான் என்ன முடிச்சுக்கிறேன், என்ன உன் திருவடியில சேர்த்துடு ஸ்ரீனிவாசா அப்படின்னு கத்தின்ற மேல இருந்து கீழே உழுந்துட்டார். கீழே உழுந்தவர் அந்த பெரிய பாறையில பள்ளத்தாக்குல உழுந்து இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கணும் சரீரம் அவர் உழுந்த வேகத்துக்கு, அவர் வயசுக்கும் அவர் சக்திக்கும். ஆனா ஏதோ ஒரு தாமர புஷ்பத்துல உழுந்தா போல அவருக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. ஆச்சரியப்பட்டு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா 1000 கோடி சூரியன்கள் ஒன்னா சேர்ந்தா போல அப்படி ஜொலிக்கக்கூடிய, மன்மதனுக்கும் மன்மதனாக திகழக்கூடிய அத்தனை அழகான ஒரு திவ்ய புருஷன் நின்றுருக்காங்க. யாருன்னு பார்த்தா சாக்ஷா திருவேங்கடமுடையான். அதுவும் எப்படி நின்றுருக்கானா, இன்னைக்கு நாம எல்லாம் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான சன்னதிக்கு போய் சேவிக்கிறோமே ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே, அங்க எப்படி நின்றுருக்கானோ அந்த அதிசுந்தர மோகனாகாரமான ரூபத்தோடே பெருமாள் நின்றுருக்கானாம். சங்க சக்கரங்களை தரித்துண்டு ஒரு கையால திருவடியை காட்டி கொடுத்துண்டு இன்னொரு கையால சம்சாரம் ஒழுங்கால் அளவுதான் விட்டு இடுப்புல கையை வச்சுட்டு திருமார்பிலே பிராட்டிமார்கள் எழுந்தருள் இருக்க பார்த்த மாத்திரத்துல அப்படியே சேர்த்து கட்டிக்கணும்ன்ற அழகோட எப்படி பெருமாள் இன்னைக்கு நமக்கு அர்ச்சாவதாரமா சேவை சாதிக்கிறானோ அப்பேற்பட்ட சேவை, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாம அந்த சுந்தர ரூபத்தோட பெருமாள் சேவை சாதிச்சானோ. இவர் பார்த்தார், அப்படியே பேச்சு வரல, மூச்சு வரல, அப்படியே இவருக்கு வந்து அழ வர்றது, ஆனா அழவும் முடியல பாவம், உடம்புல அத்தனை அசக்தி வயசா எடுத்து. பெருமாளை சேவித்த மாத்திரத்துல இவருடைய பக்தி எல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார், ஆனா பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே ஊமையா போட்டார். பெருமாள் பார்த்தான், பதட்டப்படாத, முதல்ல நான் உன்னை கீழே இறக்கி விடுறேன்னு பெருமாள் இறக்கி விட்டான். கீழே விட்டுட்டு இவரை கேட்கிறான், பெருமாளுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கிறான், எதனால இந்த முடிவுக்கு வந்த, சுவாமி குடும்பத்தை ரட்சிக்க முடியல, அனுஷ்டானங்களையும் பண்ண முடியல, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், சரி உனக்கு என்ன கவலை, இப்போ குடும்பத்தை ரட்சிக்கணும், அதுக்கு திரவியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், அதுக்கு சரீரத்துல உனக்கு சக்தி வேணும், அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத, என்னுடைய மகிமையினால இங்க ஒரு தீர்த்தம் ஓடின் இருக்கிறது, அந்த தீர்த்தத்துல போய் நீ தீர்த்தமாடு, அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினால நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அங்கிருந்து மறைஞ்சுடுறார். இந்த வயசான பிராமணன் அப்படி தட்டு தடுமாறிய பெருமாள் சொன்ன அந்த தீர்த்தத்துக்கு போய் சேர்ந்தார்.
அது இந்த குமாரதாரா தீர்த்தம். அங்க போய் தீர்த்தம் ஆடினார். திருவேங்கடமுடையான நினைச்சுண்டு தியானம் பண்ணிண்டு பெருமாள் அவருக்கு சேவை கொடுத்தது, பெருமாள் அவரை கையால தாங்கினது, பெருமாள் கையில இவர் அப்படி தவழ்ந்தது, இதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு தீர்த்தமாடினார். தீர்த்தமாடி கண்ணை திறந்து பாக்குறச்ச இவர் வந்து யௌவனத்துல இவருடைய இளமை பருவத்துல வாலிப பருவத்துல எப்படி இருந்தாரோ அத்தனை மிடுக்கோடே, அதை காட்டிலும் இன்னும் மிடுக்கா, இன்னும் இளமையா, இன்னும் அழகா முறுக்கேறி போய் ரொம்ப நன்னா ராஜாவாட்டமா இளவரசன் ஆட்டமா இருந்தார் அவர். அவருடைய உடம்புல அத்தனை விலைமதிப்பில்லாத ஆபரணங்கள் ரத்னங்கள் இதெல்லாம் கூட அவருக்கு அலங்காரமா இருந்துதான். அப்போ இந்த விஷயத்தை பாக்குறதுக்காக பெருமாளே இறங்கி வர்றாரே, இந்த பிராமணன் வேற தற்கொலை பண்ணிக்கணும்னு குதிச்சுதே, சீனிவாசான் ஒரு குரல் கேட்டதே, என்ன நடக்கிறதுன்னு பாக்கலான்னு விட்டு 33 கோடி தேவர்களும் ஆகாசத்துல சூழ்ந்திருந்தாளா அங்க, என்ன நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா பெருமாள் போய் தீர்த்தத்துல தீர்த்தமாடு, உனக்கு இஷ்ட சித்தி ஏற்படும்னு பருப்பிட்டு போயிட்டார். அது எப்படி நடக்கிறதுன்னு பாக்கலான்னு இவெல்லாம் காத்துட்டு இருக்கா. இவர் போய் தீர்த்தம் ஆடின உடனே இளமையா வந்துடுத்து, செல்வமும் ஐஸ்வர்யமும் வந்துடுத்து. ஆஹா, பெருமாள் சாதித்த இந்த தீர்த்தத்தினுடைய மகிமைதான் இது அப்படின்னு அந்த 33 கோடி தேவர்களும் அந்த தீர்த்தத்தை கொண்டாடினாலாம், சேவித்தாலும், அவள்லாம் கூட வந்து நின்று தீர்த்தம் ஆடினாலாம் அந்த தீர்த்தத்துல. இந்த கிழவனை குமரனாக்கினபடியினாலே இந்த தீர்த்தத்துக்கு குமார தீர்த்தம் அப்படின்னு பெயர். தாரா தாரிகா அப்படின்னு ஏன் சேர்த்து சொல்றா அப்படின்னா, தாரை அப்படின்னா மேல இருந்து கீழே ஒழுகிறது, நதினு சொல்லக்கூடியது தரையில சமதளத்துல அப்படி ஓடுறது, மேடுல இருந்து பள்ளத்துக்கு ஓடுறது, அது கீழே போகக்கூடியது. மலையினுடைய உச்சியில இருந்து அப்படி மலையினுடைய கீழே நோக்கி அப்படி வர்டிக்கலா உழறதுக்கு தாரை தாரிகைன்னு பெயர், ஒழுக்கு. அதனால இது குமாரதாரா குமாரதாரிகான்னு இதுக்கு பெயர். இப்போ அந்த பிராமணன் ஆத்துக்கு திரும்பி போய் பார்க்கிறான், குச்சேலன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய திருமாலிகைக்கு போன போது, இது நம்மாமா, இது நம்ம அம்மையாளா, இது நம்ம குடும்பமான்னு தெரியாத அளவுக்கு எப்படி அப்படியே செல்வச்சீமானுடைய குடும்பம் போல மாறி போயிடுத்தோ, அந்த மாதிரி விசேஷ அனுகிரகம் பெருமாளினுடைய வார்த்தையால அங்க எல்லாம் நடந்து கொடுத்து இவருக்கு. இவர் போற ராமடியா வந்து சேர்த்து கட்டிக்கிறா, சுவாமி என்ன மகிமை, இப்படி ஆயிட்டங்கோ, நான் இப்படி ஆயிட்டேன், நம்ம மாலாம் இப்படி ஆயிடுத்து, ரொம்ப சந்தோஷம், என்ன நடந்ததுன்னு கேட்ட நடந்த சமாச்சாரத்தை இவர் சொல்றார். பெருமாள் மேலையும் அந்த தீர்த்தத்து மேலையும் அவளுக்கும் அத்தனை பக்தி, அத்தனை ஆசை, அந்த மகிமையினாலத்தான் நாம இப்படி ஆனமான்னுட்டு பெருமாள் பேர்ல இன்னும் அவ ரெண்டு பேருக்கும் பக்தியும் விசுவாசமும் ஜாஸ்தி ஆயிடுறது. அப்புறம் என்ன பண்ணினார், இவளுக்கு வந்து இதுக்கு முன்னால குழந்தைகள் இல்லை, இந்த தீர்த்த விசேஷத்தினாலே இவ ரெண்டு பேருக்கும் இளமை திரும்பி வந்ததுனால ஒரு காலத்துல இவாளுக்கு ஆமடியாளுக்கே சாதம் போட முடியாத ஒரு ஸ்திதி இந்த பிராமணருக்கு, அத்தனை வறுமை. இப்போ நிறைய செல்வந்தராயிட்டபடினாலே, இளமையும் வந்துட்டபடினாலே, பெருமாள் அனுகிரகத்தினாலே நிறைய சத்புத்திராள்லாம் பிறந்தா இவருக்கு. அவளுக்கெல்லாம் கூட நல்ல ரீதியில வேதாத்தியனம் உபநயனம் எல்லாம் பண்ணி வைத்து, அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி, அவளை தர்ம மார்க்கத்திலே பிரச்சாரம் பண்ண வைத்து, திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்துக்குன்னு அவளெல்லாம் நியமித்தார் அப்படின்னு இந்த மார்க்கண்டேய புராணத்திலே சொல்லிருக்கிறது. இது ஒரு விஷயம். பெருமாள் இந்த கிழ பிராமணருக்கு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சுவாமி நீங்க கேட்டதை ரெண்டுத்தையுமே நான் தரேன், ஏன் தெரியுமோ, இன்னும் இந்த உலகத்துல நான் வாழணும், இன்னொன்னு அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் சுகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால எனக்கு பணம் கொடுன்னு நீங்க கேட்கல, குடும்பத்தை ரட்சிக்கணும், தர்ம காரியங்கள் பண்ண முடியல, அதுக்கு பணம் ஒண்ணுன்னு தான் கேட்டங்கோ, எதுக்காக வாழணும்னு ஆயுச கேட்டங்கோ, பிள்ளைகளோட பேரம்பேத்திகளோட எல்லாம் சந்தோஷப்பட்டு சம்சாரத்துல உழண்டு இருக்கணும்னு கேட்கல, அனுஷ்டானம் பண்ணணும்னு கேட்டங்கோ, ரெண்டுமே ஒசந்த நோக்கம், அதனால ரெண்டுத்தையுமே தரேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணி, நான் கொடுக்கற அந்த நிரவதிகமான பணத்தை வச்சுண்டு தேவரீர் வந்து விசேஷமா எல்லா தானங்களையும் பண்ணிக்கொண்டு நீங்க ஆசைப்பட்ட ரீதியில உங்களுடைய காலம் முழுக்க கழிக்கணும் நீங்க. அப்படி எல்லா தானங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றச்ச ஒரு வார்த்தையை சொல்லி பண்ணுங்கோ, என்னன்னா ஸ்ரீ வெங்கடேசகா பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. நம்ம சம்பிரதாயத்துல பொதுவா சின்னவா பெரியவாளுக்கு ஏதானும் கொடுக்கறச்ச, இல்ல ஒரு கோவில் காரியமா, ஒரு தர்ம காரியமா, ஒரு புஸ்தகம் போடுறது, ஒரு காலக்ஷேபம் சாதிக்கிறது, ஒரு மடம் கட்டுறது, ஒரு ஆசிரமம் கட்டுறது, ஒரு கோவில் கட்டுறது, ஒரு உற்சவம் பண்றதுன்னுட்டு பெரியவாள்லாம் சாதாரணமா இருக்கல வாழ்ந்த பணத்தை வாங்கிண்டான்னா, வாங்கிக்கிறச்ச அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பான். இந்த திரவியத்தினாலே, இந்த பொருள்னால அச்சுதனுக்கு பிரீத்தி உண்டாகட்டும், எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாகட்டும்னு. இப்ப இங்க சாட்சாத் அந்த அச்சுதன் ஸ்ரீ வெங்கடேசன் திருவேங்கடமுடையான் அப்படின்றபடினால, எந்த நல்ல காரியம் பண்ணாலும், எந்த தானத்தை பண்ணாலும் ஸ்ரீ வெங்கடேசகா பிரியதாம், இந்த தானத்தினாலே, இந்த தர்மத்தினாலே ஸ்ரீ வெங்கடேசன் பிரீத்தியை அடையட்டும்னு எம்பேரை சொல்லி பண்ணும்.
அப்படின்னு பெருமாள் சாதித்தார். அதனால திருவேங்கடமுடையான கண் கண்ட தெய்வமா கொண்டிருக்கிற யாரும், இந்த விஷயம் தெரிஞ்சுட்ட யாரும், மலையிலேயோ இல்ல ஆத்துலயோ எந்த காரியம் பண்ணாலும் ஸ்ரீவேங்கடேசகா பிரியதாம் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கமா வச்சுட்டு இருக்கும். இதை கூட அந்த தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து அவளும் அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னுட்டு மனசுல ஒரு வைராக்கியம் வச்சுட்டாலாம். இப்படி இந்த பிராமணனுக்கு கிழப்பருவம் போய் குமரப்பருவம் வந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல வருஷா வருஷம் எல்லா தேவர்களும் கூட வந்து தீர்த்தம் ஆடுவாளாம். இந்த கிழவன குமரனாக்கினபடினாலே இந்த தீர்த்தத்துக்கு குமாரதாரான்ற பெயர் உலகத்திலே பிரசித்தமா வழங்கட்டும் அப்படின்னுட்டு இந்திராதி தேவதைகள்லாம் கூட சொல்லிட்டு போனாலாம். அதனால இந்த தீர்த்தத்துக்கு இன்னைக்கு குமாரதாரான்னு பெயர். இன்னொரு கதை, ஏன் இந்த தீர்த்தத்துக்கு குமாரதாரான்னு பெயர் அப்படின்னுட்டு, தேவ சேனாபதி, தேவர்களுக்கெல்லாம் தேவ சேனைகளுக்கெல்லாம் அதிபதியான தேவ சேனாதிபதி குமாரசுவாமின்னு பெயர் அவனுக்கு. சுப்பிரமணியன் அப்படின்னும் முருகன்னும் லோகத்துல சொல்லக்கூடிய அந்த தேவதைக்கு குமாரசுவாமின்னு ஒரு பெயர் உண்டு. அவன் தேவ சேனாபதியானபடியினாலே தேவர்களுக்கு, தேவர்களுடைய சார்பிலே யுத்தங்கள்லாம் பண்றது வழக்கம் சேனாதிபதியோ இல்லையோ. அப்போ தேவர்களை எதிர்த்து வந்த தாரகாசுரன் அப்படின்ற ஒரு ராட்சசனை வதம் பண்ணிவிட்டார் இவர், அவன் செத்து போயிட்டான். அந்த தாரகாசுரன் அப்படின்றவன் அசுரனா இருந்தாலும் ராவணனை போல பிராமணன் அவன். இப்போ பிராமணனை வதம் பண்ணினதுனால பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து இந்த சுப்பிரமணியனுக்கு. யாரா இருந்தாலும் பிரம்மத்தி தோஷம் வரக்கூடாதோ இல்லையோ, வரும்படியா நடந்துக்க கூடாதோ இல்லையோ, வந்தா அதை போக்கிக்கணுமோ இல்லையோ. அதனால தன்னுடைய திருத்தகப்பனாரான சிவன் என்று போய், ருத்ரன் என்று போய், சுவாமி எனக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துடுத்து, அதை நான் நீக்கிக் கொள்ள வேணும், அதுக்கு ஏதான உபாயம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் இவன். அப்போ அவர் சொல்றார், எந்த பாபங்களா இருந்தாலும் நாராயணா அப்படின்ற பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்ததாயே போயிடும், இருந்தா கூட இது மகா பாபமா இருக்கிறபடினால விசேஷமா ஒரு உபாயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பாரத தேசத்திலே ஸ்வர்ணமுகரி அப்படின்னு ஆச்சரியமா ஒரு நதி போறது, அந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில வெங்கடாச்சலம்னு ஒரு ஆச்சரியமான மலை உண்டு, அந்த மலை சாட்சாத் பெருமாளனுடைய ஸ்வரூபம், அந்த மலையினுடைய மகிமை ரொம்ப அபாரமானது, அந்த மலையிலே அநேக புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக திகழக்கூடிய சுவாமி புஷ்கரணின்ற தீர்த்தத்தினுடைய கரையில ஸ்ரீனிவாசன் அப்படின்ற திருநாமத்தோட பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் நித்திய சாநித்தியம் பண்றான். அந்த தீர்த்தத்துக்கு மேற்கே ஒரு 3.5 மைல் தூரத்துல குமாரதாரா தீர்த்தம்னு ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்துல ஒரு கிழவனுக்கு குமார தசைன்னு சொல்லக்கூடிய இளம் பருவம் வந்து செல்வமும் வந்து சாக கடந்தவனை பெருமாள் காப்பாத்தி இத்தனை பெரிய செல்வத்தை கொடுத்து கடைசியில தன்னுடைய திருவடியிலையும் சேர்த்துட்டார். அப்படி இந்த வாழ்வுக்கு தேவையானைகள் எல்லாம் கொடுத்து கடைசியில பெருமாள் திருவடியையும் அடைவிக்கக்கூடிய வசந்த தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்தின் கரையில நீ போய் கொஞ்ச காலம் வாசம் பண்ணிண்டு, தினம் எப்போல்லாம் தீர்த்தம் ஆடணுமோ அந்த தீர்த்தம் ஆடுற சமயத்துல எல்லாம் அந்த குமாரதாரா தீர்த்தத்தை தீர்த்தம் ஆடிண்டு பிரணவத்தோடு சேர்த்து நமசப்தத்தோட சேர்த்து அந்த வெங்கடேசனுடைய திருநாமத்தை ஜபிச்சுண்டு வரணும், பெருமாள் உனக்கு ஒரு நல்ல நாள்ல அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். சுவாமி இதை நீங்க சொல்றத பார்த்தா பிரணவம் நமசப்தம் பெருமாள் நாமா இதெல்லாம் சேர்த்து சொல்லணும்னு பார்த்தா அது மந்திரமா தெரியறது, மந்திரத்தை உபதேசமா வாங்கித்தானே ஜபிக்கணும், தேவரீரே ஆச்சாரியனா இருந்து அடியனுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். ஆமாம், அது மகாமந்திரம், சாதாரண மந்திரம் இல்ல, மகாமந்திரம். எப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா சமாசேன காலத்திலே அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண மந்திரத்தை உபதேசமா வாங்கிக்கிறாளோ அதுக்கு சமானமான மந்திரம் இது. அந்த மந்திரம் என்னவோ அதே தான் இந்த மந்திரமும், அங்க நாராயண இங்க வெங்கடேஷ, பிரணவத்தை சொல்லி நமசப்தத்தை சொல்லி வெங்கடேசனுடைய திருநாமத்தை சொல்லி கடைசியில ஆய அந்த திருநாமத்தை சொல்லணும். டிவியில எல்லாம் கூட இப்ப சகஜமா சொல்றா பாருங்கோ, மந்திரம் யத்னேன கோபயேத்துன்னு சாஸ்திரம் சொல்றது நமக்கு. குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் பிரகாஷாபியாம் அப்பிரகாஷாபியா க்ஷீயத்தே சம்பதாயுஷி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆச்சாரியான ஆச்சாரியனுடைய மகிமையை கொண்டாடாம இருக்கக்கூடாது நாம் எல்லாம் சிஷ்யாள்லாம். ஆச்சாரியன் உபதேசம் பண்ணின மந்திரத்தை கடைசி வரைக்கும் ரகசியமா காப்பாற்றணும், யாருக்கும் வெளியில சொல்லக்கூடாது, வெளியில பிரகாசப்படுத்தக்கூடாது. ஆச்சாரியனை பிரகாசப்படுத்தாமல் இருந்தவனும் கேட்டான், மந்திரத்தை பிரகாசப்படுத்தினவனும் கேட்டான். சரி, இப்படி ஆச்சாரியனுடைய பெருமையை லோகத்துல பரப்பலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, க்ஷீயத்தே சம்பத்து
ஐஸ்வர்யம் போகும், ஐஸ்வர்யம் சேராது. மந்திரத்தை பட்டவர்தனமா வெளியில சொல்லிட்டா ரகசியமா காப்பாத்தலனா என்ன ஆகும், க்ஷீயத்தை ஆயுஷி, ஆயுஷ் குறையும். க்ஷயம் அப்படின்னா அழியிறது, க்ஷயத்தை க்ஷீயத்தை அப்படின்னா இல்லாம போறது குறையறதுன்னு அர்த்தம். ஆக அனுதினமும் ஆச்சாரியனுடைய பெருமையை ஒரு க்ஷணமானும் நினைக்கணும். அப்பப்பவாவது மற்றவாளுக்கு ஆச்சாரியனை பத்தி லோகத்திலே சொல்லி அவருடைய பெருமையை தெரியப்படுத்தணும், ஆச்சாரிய குண கீர்த்தனம் பண்ணணும். அதுக்கெல்லாம் வசதியாத்தான் ஆச்சாரிய தனியன் கொடுத்திருக்கா, தினம் அந்த தனியனை சொன்னா கூட போறோம். மந்திரங்களை கடைசி மட்டும் ரகசியமா காப்பாற்றணும், அப்போதுதான் பலன் அதற்கு. இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அடியே. இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஒரு இடத்துல உபன்யாசமா சாதிக்கிற ரகசிய திரைசாரத்தை காலக்ஷேபமா சொல்லாம எவ்வளவு தூரம் சபையில சொல்ல முடியுமோ அதை மாத்திரம் சொல்லிட்டு வர்றார். அதாவது ஒரு எசன்ஸ் மாதிரி சொல்லிட்டு வர்றார், ரகசியமான விஷயங்கள் ஆழ சொல்லாம. அந்த இடத்துல கேட்கிற ஸ்ரோதாக்கள் எல்லாம் ஹிந்திக்காரா, ஐசிங்கருக்கு ஹிந்தி தெரியாது. பக்கத்துல ஸ்ரீகாரியம் சுவாமி எழுதிருந்தார், அந்த சுவாமிக்கு ஹிந்தி வரும் போல் இருக்கு. அடிக்கடிக்கு பாம்பேக்கு மடத்து காரியமா போறதுனால சுவாமிக்கு ஹிந்தி வரும் போல் இருக்கு. அதனால அந்த சுவாமியை வந்து நான் சொல்ல சொல்ல அவளுக்கு அப்படியே நீ அவ பாஷையில புரியும்படி சொல்லுன்னு நியமிக்கிறார் ஐசிங்கர். அந்த சுவாமி வந்து ஐசிங்கர் சாதிக்க சாதிக்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரார், கூடவே அவ பாஷையில அவளுக்கு புரியும்படியா அவளை ரசிச்சுட்டு அனுபவிச்சுட்டு வரா. ஒரு பிரகரணத்துல துவயமந்திரத்தினுடைய மகிமை சொல்றச்ச இந்த சுவாமி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு துவயமந்திரத்தையே சொல்லிட்டார். ஐசிங்கர் வந்து அப்படியே பார்வையால பார்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாது இப்படி சொல்லிட்டியேன்ற மாதிரி கொஞ்சம் சிக்ஷிக்கிறார். இவரை மன்னிப்பு கேட்கிறார், அந்த உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சிடுறது எல்லாம் பெருப்பிட்டு போயிடுறா. அப்புறம் இந்த சுவாமி ஐசிங்கரை சேவிச்சு ரகசியத்துல மன்னிப்பு கேட்கிறார், சுவாமி நான் பண்ணது தப்பு மன்னிச்சுடுங்கன்னுட்டு. இந்த மாதிரி பிரமாணம் இருக்கே உனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அவசரத்துல சொல்லிட்ட, அதனால நான் உன்னை கோவிச்சுக்கல, உன் பேர்ல தப்பு ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு ஆசையில அவசரத்துல சொல்லிட்டேன். ஆனா நான் உனக்கு உபதேசம் பண்ணின மந்திரம் இனிமேல் உனக்கு ஜபிக்கிறதுக்கு பலன் தராது, ஏன்னா ரகசியமா வச்சுக்க வேண்டியதை பட்டவர்த்தனமா சொல்லிவிட்டேன், அதனால பலன் இல்லை. அதுக்கு பிராயசித்தமா என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப அந்த மந்திரத்தை நீ உபதேசமா வாங்கிக்கணும் அப்படின்னா, அந்த சுவாமி உபவாசம் இருந்து நிர்ஜலமா உபவாசம் இருந்து ஐசிங்கர் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கி தன்னை சுத்தமாக்கிண்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த துவயமந்திரத்தை உபதேசமா வாங்கிண்டாராம். அது ஒண்ணுதான் வழி அதுக்கு. அதனால மந்திரத்தை வெளியில சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கணும். இப்போ நமக்கு திருமந்திரம் இருக்க பாருங்க, நாராயண மந்திரம், அதே ஃபார்மெட்டா அதே மந்திரம், நாராயணன்றதுக்கு பதில வெங்கடேஷா. அந்த மந்திரத்துக்கு வெங்கடேஷ அஷ்டாட்சரி மகாமந்திரம்னு திருநாமம், சொந்த மந்திரம் அது. அந்த மந்திரத்தை இந்த ருத்ரனே இந்த திருமலையில ஒரு காலம் ஜபித்து பெருமாளை நேர சேவித்திருக்கான், திருவேங்கடமுடியான ஆனந்த நிலைய விமானத்தோட நேர சேவித்திருக்கான் பிரத்யட்சமா. அதனால அதனுடைய மகிமை தெரிந்தவனானபடியினால தன்னுடைய மகனான குமார சுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனுக்கு அதை உபதேசம் பண்றேன். இந்த மந்திரத்தை இந்த குமாரதாரா தீர்த்தத்துல தினமும் தீர்த்தம் ஆடிண்டு பெருமாளைய தியானம் பண்ணி பெருமாள் விஷயமான இந்த மந்திரத்தை நீ சொல்லுண்டே வந்தியானா, 12 வருஷ காலம் ஜபிச்சுண்டு வந்தியானா, பெருமாள் உனக்கு ஒரு நல்ல நாள்ல இங்க சேவை சாதித்து உன்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை போக்கி உனக்கு தேவையான வரத்தையும் கொடுப்பார். அதுக்கு மேல பெருமாளுடைய சேவை விசேஷமா கிடைக்கும் உனக்கு, நீ என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு அவர் பிறப்பிட்டு போயிட்டார். சரின்னு விழுந்து சேவிச்சுட்டு இந்த சம்வாதம் இந்த உரையாடல் நடந்த இடம் திருவேங்கடமுடியான் சன்னதி வாசல்ல. அதனால சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி வராக பெருமாளை சேவிச்சுட்டு திருவேங்கடமுடியானையும் சேவிச்சுட்டு அப்படி வழியில் இருக்கக்கூடிய ஆகாசகங்கா பாபநாசம் ஜாபாலி தீர்த்தம் முதலான தீர்த்தங்களை எல்லாம் தீர்த்தமாடி அந்த குமாரதாரா தீர்த்தத்தினுடைய கரைக்கு சுப்பிரமணியன் போய் சேர்ந்து விடுறான். ஒரு நல்ல நாள்ல இந்த கர்மாவை ஆரம்பித்து தினமும் தீர்த்தம் ஆடுறது, இந்த மந்திரத்தை கொண்டு உக்கிரமா தபஸ் பண்றது ஜபம் பண்றதுன்னு இருந்துட்டு இருக்கான் 12 வருஷ காலம். 12 வருஷ காலம் பூர்த்தி ஆன உடனே ஒரு மாசி மாதம் மக நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நன்னாளில் மத்தியான வேளையிலே அந்த கிழபிராமணருக்கு எப்படி சேவை சாதித்தானோ அந்த மாதிரி அர்ச்சாவதார அழகோடையே திருவேங்கடமுடியான் அர்ச்சாவதாரம் வாய் திறந்து பேசினால் எப்படி இருக்குமோ அத்தனை ரம்யமான ஒரு தேஜோமயமான பிரகாசத்தோடே இந்த சுப்பிரமணியனுக்கும் சேவை சாதித்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். சுவாமி தாரகாசுர வதம் பண்ணினதுனால வந்த பிரம்மத்தி தோஷம் போகணும், அனுகிரகம் பண்ணணும்னா போயிடுத்து. அப்புறம் தேவரீரை நேர சேவிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன சுவாமி கேட்க போறேன், தேவரீர் வந்தா என்னென்னமோ கேட்கலான்னு நினைச்சுண்டு தபஸ் பண்ணினாலும் கூட தேவரீரை சேவித்த மாத்திரத்துல தேவரீரை தவிர கேட்கறதுக்கு என்ன சுவாமி இருக்கு, இந்த ஆச்சரியமான மோகனாகாரமான இந்த அழகான திருவுருவ இந்த திருமேனிய இந்த அர்ச்சைய தினமும் சேவிச்சுண்டு
இந்த மலையிலேயே நான் கடைசி வரைக்கும் தங்கணும் அப்படின்னு அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, உம்ம சேவையை தவிர உம்ம திருவடிவாரத்துல வாசத்தை தவிர எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எல்லா ஆசையும் போயிடுத்துனுட்டான் பார்த்த மாத்திரத்துல. அப்ப பெருமாள் என்ன சொன்னார், கவலைப்படாத, இது ஸ்வேதவராக கல்பமா இருக்கிறபடினால இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நீ என்ன சேவிச்சுண்டு இந்த மலையிலேயே இருக்கலாம், இந்த கரையிலேயே தினம் இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுண்டு என்ன சேவிச்சுண்டு நித்தியம் என் சேவை உனக்கு உண்டுன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் மறைஞ்சு விடுறார். அப்படி இந்த குமாரசுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனுக்கு அனுகிரகம் பண்ணி சாப விமோசனம் கொடுத்து அவனுக்கு மலையிலே நித்தியவாசம்னு சொல்லக்கூடிய மோட்ச துல்லியமான பலத்தையும் கொடுத்தத காரணமாகவும் குமாரதாரான்னு இந்த தீர்த்தத்துக்கு பெயர். இப்படி ரெண்டு காரணங்கள். ஆக இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் பௌர்ணமியும் மகமும் கூடிய நட்சத்திர தன்மைக்கு அந்த புண்ணியமான தினத்திலே யாரெல்லாம் இந்த தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தமாடுறாளோ அவளுடைய தோஷங்கள் பாபங்கள் எல்லாம் கூட அவளை விட்டு இல்லாம போயிடுறது, ஓடி போயிடுறது. அவளுக்கு பெருமாள் திருவடியிலே பக்தி ஏற்பட்டு பெருமாளை தவிர வேற ஒண்ணும் வானான்ற வைராக்கியம் ஏற்பட்டு அந்த பிராமணருக்கு கிடைத்த அத்தனை ஐஸ்வர்யங்களும் எல்லாம் கூட கிடைப்பதற்கான வழி உண்டு. இதுக்கெல்லாம் பிரதானமா நமக்கு இருக்க வேண்டிய ஒண்ணு எம்பெருமான் திருவடிகளிலே மகா விசுவாசம், அது ஒண்ணுதான். இல்ல நான் பிரபன்னன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் சொல்ற ரிஷி, சூக்ஷ்மமான விஷயம், இந்த மாசி மகத்து நாள்ல இந்த ரெண்டு பேருக்கும் பெருமாள் இந்த தீர்த்த கரையில சேவை சாதித்து அவளுடைய பாபங்களை போக்கினது மாத்திரம் கிடையாது, அன்னைக்கு பெருமாளே இந்த தீர்த்தமா இருக்கார் அப்படின்னு சொல்ற. அப்போ அன்னைக்கு உழற தீர்த்தம் வெறும் குமாரதாரா தீர்த்தம் இல்ல, சாட்சா திருவேங்கடமுடியான் தீர்த்த ரூபியா சேவை சாதிக்கிறான். எப்படி மலை ரூபியா இப்ப நமக்கு சேவை சாதிக்கிறானோ என்னைக்கும், அப்படி வருஷத்துல ஒரு நாள் குமாரதாரா தீர்த்த ரூபியா அவன் சேவை சாதிக்கிறதுனால அதுல போய் தீர்த்தமாடினா சாட்சாத் பெருமாளோட சேர்த்து நாம ஆலிங்கனம் பண்ணின்ற மாதிரி பெருமாளை சேர்த்து கட்டின்ற மாதிரியான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் சாட்சாத் திருவேங்கடமுடியான மனசுல நினைச்சுண்டு அங்க தீர்த்தமாடுறச்ச நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஏற்படும், உடம்பு எல்லாம் செலுத்து போடும். ஆனா ரொம்ப சிரமப்பட்டு போகணும்ன்ற விஷயம்தான் ஒண்ணும், எத்தனை சிரமம் இருந்தாலும் மனசுல வைராக்கியம் இருந்துட்டா போயிடலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற அடியன், ரெண்டு உதாரணம். ஒரு சின்ன பொண்ணு 19-20 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு, ஆழம் பாக்குறதுக்கு அத்தனை பலசாலியா இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கா அந்த பொண்ணு. அவளுக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு வயசு கூட ஆகல, ஆனா அந்த குழந்தை இடுப்புல உட்கார்றது 8 மாசம் 9 மாசம் இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த குழந்தைய அழிச்சுண்டு அந்த பொண்ணு மலையேறி அந்த பள்ளத்துல இறங்கி தீர்த்தமாடிட்டு வந்தா. இது ஒரு விஷயம். ஒரு பெரியவர், அவர் வயசு என்னன்னு கேட்டா 83 சொன்னார். என்ன ஆச்சரியம் தெரியுமா, 83 வயசு ஆறுதே அவருக்கு, ஒரு கால் தான் இருக்கு, ஒரு கால் முட்டிக்கு கீழே கிடையாது அவருக்கு, முட்டி வரைக்கும் தான் இருக்கு, ஏதோ ஆக்சிடென்ட்ல போயிடுத்தவருக்கு. ஒரு கையில வந்து ஆலோசனத்துக்கு ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பார், அந்த குச்சியை ஊனிட்டு தான் வரார். அவர் சொன்னார், இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்களே அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி, வரணும்னு ஆசை, அதனால வந்தா பெருமாள் பாத்துக்கிறான், அதனால ஒண்ணும் இல்ல, எவ்வளவு நாளா வரங்கன்னா 36 வருஷமா வந்துட்டு இருக்கேன்றார். இந்த கால் எப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னு கேட்டா 20 வயசு கிடைச்சி ஆயிடுதான். அப்ப முதல் முறைவர் வர ஆரம்பிச்சதுல இருந்தே ஒத்த காலோட தான் வந்துட்டு இருக்காரு, இத்தனை வயசுலயே வந்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர் அத்தனை தூரம் நிறைய பேர் சிரமப்பட்டுண்டு, ரொம்ப குண்டா இருக்கிறவா, ரொம்ப முடியாம இருக்கிறவாள்லாம் கூட வரது உண்டு. இப்ப ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கரோனாக்கு அப்புறமா நிறைய மாறி போயிடுத்து மலையில, அதுல ஒன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவா இந்த தீர்த்தங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு ரூல் போட்டுட்டான். அன்னைக்கே எல்லாரையும் ஆதார் கார்டு செக் பண்ணி தான் அந்த பஸ்ல ஏத்துறான், பாபநாசம் டேம் மேல அலோவ் பண்றான், 60 வயசு கீழே இருக்கிறவாள தான் அலோவ் பண்றான், மேல இருக்கிறவாள் அலோவ் பண்றது கிடையாது. அப்படி ஆச்சரியமான தீர்த்தம் சுப்பிரமணியன் நீங்க தபஸ் பண்ணதுக்கு சாட்சியா இந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குகை இருக்கு, அந்த குகையில உட்கார்ந்துட்டு தான் சுப்பிரமணியன் தபஸ் பண்ணான்னு புராணம் சொல்றது. அங்க சின்னதா கருங்கல்ல சுப்பிரமணியனுக்கு ஒரு மூல விக்கிரகம் உண்டு. ஜனங்களுக்கு திருவேங்கடமுடையான் பரதெய்வம், அவனுக்கு தான் இந்த மலையில பிரசஸ்தின்லாம் தெரியாதோ இல்லையா பாவம், அதனால அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா குமாரதாரா குமார தாரிகான்றதெல்லாம் கூட அவன் நிறைய பேருக்கு தெரியாது, தெலுங்குல குமாரசுவாமி தீர்த்தம் அப்படின்னுட்டு அது சுப்பிரமணியனோட தீர்த்தம்னு நினைச்சுண்டு பாவம் அவ வந்து அவரோட பேரை சொல்லிட்டு அங்க வந்து படையெல்லாம் போட்டு ஆரத்தி எல்லாம் பண்ணுவா. எது எப்படி இருந்தாலும் திருவேங்கடமுடையானே இங்க தீர்த்த ரூபியா இருக்கிறபடினால நம்ம மலை நம்ம பெருமாள் நம்ம தீர்த்தம் நமக்கு தான் அது. யாரோ என்னமோ நினைச்சுட்டு அங்க வந்து தீர்த்தமாடினாலும் கூட எம்பெருமானுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால விசேஷமான அந்த குமாரதாரா தீர்த்தம் முக்கோட்டி மாசி மகம் பௌர்ணமியும் சேர்ந்த நாள். வருஷமெல்லாம் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துக்கு ஏற்றம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் ஏற்றம் இந்த குமாரதாரா தீர்த்தத்துக்கு.
இவ்வளவு ஒசந்த ஏற்றத்தை உடைய தீர்த்தம் அப்படின்றபடினாலே திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சனை பண்ணக்கூடிய அஷ்டோத்திரம் சகஸ்திரநாமம் ரெண்டுத்திலையுமே இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் வர்றது. எல்லா தீர்த்தத்தினுடைய பெயரும் வராது. சுவாமி புஷ்கரணி, இந்த குமாரதாரா தீர்த்தம் அப்படின்ற இந்த முக்கியமான தீர்த்தங்களுடைய பெயர் தான் பெருமாளினுடைய சகஸ்திரநாமத்திலையும் வரும், அஷ்டோத்திர சதநாமத்திலையும் வரும். அப்படி இந்த குமாரதாரா தீர்த்தத்தினுடைய பெயர் சகஸ்திரநாமத்துல நித்தியம் வர்றது, கேட்கிறோம் கதால. அஷ்டோத்திரம் கார்த்தால ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை அர்ச்சனை பண்ணக்கூடிய அஷ்டோத்திரத்திலையும் கூட ஒன்பதாவது அஷ்டோத்திரம் குமார கல்பசேவியாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. குமாரன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன், இந்த கல்பம் எல்லாம் கூட அதாவது இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரையில் மலையில நித்தியவாசம் பண்ணிட்டு சேவிச்சின்றிருக்கிற ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு ஒன்பதாவது நாமாவா ஒண்ணு. ஐம்பத்தி ஏழாவது அஷ்டோத்திர நாமாவா குமார தாரிகா வாச ஸ்கந்த அபீஷ்ட பிரதாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய கரையில நித்தியவாசம் பண்ணின்றிருக்கிற ஸ்கந்தன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனுடைய அபீஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்த, அவன் வேண்டிய வரங்களை எல்லாம் அளித்த ஸ்ரீவேங்கடேசனன் பொருட்டு நமஹா அப்படின்னுட்டு ரெண்டு நாமாவளி இந்த தீர்த்தத்தை அடிவொட்டி உண்டு. அதனால இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளலாம். குமாரதாரா தீர்த்தஸ்தல வாசினே நமஹ அப்படின்னுட்டு சகஸ்ரநாமத்திலையுமே இந்த நாமா உண்டு. அப்படி ரெண்டுத்திலையும் இடம்பெற்றதுனால வசந்த தீர்த்தம்னு தெரியுது. அடுத்தபடியா இன்னும் ஆறு தீர்த்தங்களை பத்தி நிறைய தீர்த்தங்களை பார்க்கணும். நாளைக்கு பிரதானமா சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தை பத்தி பார்க்க போறோம். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே. ஆழ்வாரெம்பெருமானார் சிறார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.